तो श्री कृष्ण ऐसी भगवान मुझे सुंदर आसन मेरा सड़क पर मूर्ति गोपाल देश के सामने मात्रयाम गोपाल देश के भगवान से मधुप्र सत्या प्रज्ञा विरक्ति धर्मान सदगुणाम वेदांत लक्ष्मण मुने सदात देयम साकार बिंदु गुणम शरणम प्रपद्ये श्रीरंगेश भरे समर्पित भरम सुत्यंत रामा ऋषि योगी गुरु तने यदि सुत्यंत विद्या रात्र सुत्यमतम से युक्त हृदय श्रीवास रामान जात श्री श्रीवास मुनि देश कमणि जयो निजित्वम भये श्रीमत वेदांतर नाम जो करुणारत वेदांत युद्धम श्रीमत श्रीवास योगी गुरुपदेव रक्षित स्वस्थान श्रीमती रंगनाथ दूरे घन सज्जिरा नगराधिकरण ब्रह्मपुर है धरम भूतली गम देश में आकाश है सद्भाव जिज्ञास धरम हृदय अंतर्गत आकाश रूप मान परमात्मा अंत परमात्मा उल्ले अपगन पापत्वादि गुण परमात्मा मतलब उपासन मुदल धगर अंतर आकाश उत्तरे परमात्मा न जीव नाशे उत्तरवाक्य प्रतिपाद्य असाधारण धर्म कड़ी रु सूत्र गुण सूत्र அவனுக்கு சமமாக அவன் அனுசரித்து
அவருடைய குணங்களை எல்லாம் தான் உள்ளதாக பெற்று அது அனுக்காரே பிரகலாதன அனுக்காரம் பார்த்திருக்கோம், மத்த சர்வமகம் சர்வம் ஆழ்வாருடைய அனுக்காரம் பார்த்திருக்கோம், கடல் ஞானம் படைத்தேனும் யானை என்னும் கடல் ஞானம் ஆவேனும் யானை என்னும் சர்வ ஜெக காரணத்தும் சர்வதேசியார் ஏற்றியத்தும் மோட்டப்பட்டும் பகவானுக்குள்ள அசாதாரண தர்மங்களாக சொல்லி சாது அசாதாரண தர்ம விசேஷனாக தனக்கு அந்தராத்மாவான பகவான் இப்படிப்பட்டவன் சொல்லி அதனை அனுசரிக்கிறார். அனுக்காரகாங்க சர்வத்துக்கு விஷ்கரி நீ சொல்றா சாமியல் சேர்த்தான். சாமியம்னாலே எப்படிப்பட்ட சாமியம், முதல்ல சமமானவன் இல்லை அவனை அனுக்கரித்து அவனோட சாமி அவனோட சாமியத்தை அடைகிறது. இந்த ஜீவனுக்காக பரமாத்மாவோட எந்த பிரகாரம் சமமா இல்லை, முக்தனாக பொழுது ஜகத்தாரணத்துல மோட்சப்பிரதத்துல சிவப்பதிவாதிகளை தவிர மற்ற எல்லாத்தையும் அவனோட சமமா இருக்க அந்த சாமியம் அப்படின்னாக்க உபாசனத்தினால அனுக்கரித்து அப்படிப்பட்ட குணங்கள் பரமாத்மா உபாசனம் பண்ணி பத்து புண்ணியாயத்தால் அந்த குணங்களை தானும் அடைந்து அவருக்கு சமமாக்குறார். இது எதா பச்சை பச்சை ருப்பவர்ணம் கர்த்தார ஈசன் புருஷம் பிரம்ம யோனி சதா வித்வான் புண்ணிய சாபே விசூய நிரஞ்சன பரமம் சாமி பேசி அப்படிங்கறத ஜீவன் பரமாத்மாவும் அனுப்பின் இப்படிப்பட்ட சாமியத்தை பெறுவதாக. அதாவது ஒரே குணவிசேஷம், ரெண்டு பேருக்கும் குணத்தினால சாமியம் சொல்லப்படுறது, அது அபகத்து அபகதமாத்மத்துவாதி அட்டகுரு சித்தத்துவம் பரமாத்மா சொல்லப்பட்ட தகர வாக்கியம் இருக்கு. அந்த தகர வாக்கியத்தினால சொல்லப்படுறவன் அனுக்காரியம், அதே குணங்களை உடையவனாக பிரஜாபதி வாக்கியத்தால் சொல்லப்படுறவன் அவன் அனுக்கர்த்தா, அனுக்கர்த்தான அனுக்காரம் பண்றவன். பிரஜாபதி வாக்கியத்துல யாத்மா அபகதமாத்மா விஜயோ விமுக்தி விசோக விஜயத்தா அபிவாசம் சத்தியகாம சத்திய சங்கல்பா, இது அனுவாத வாக்கியம் எட்டத்துல யகான ஆரம்பிச்சிருக்கு. பரமாத்மாவுக்கு தகர வாக்கியத்தில் சொல்லப்பட்ட குணங்களை எல்லாம் இந்த எட்டத்துக்கு கொண்டு இங்க இம்போர்ட் பண்றது. இவன் அனுக்கர்த்தா, ஏகாத்மா ஆத்மா அபகதமாத்மாங்கிறவர் சாட்சா நிர்தேசம். இவன் தான் அபகதமாத்மாவுடைய அஷ்டகுணம் சித்தம் சர்வதேசிகள். இப்ப புத்தனாகி இந்த குணங்களை அடைகிறவன் இதுக்கு மேல பந்தத்தை செய்து இந்த குணங்களை திரோதானமாக பெற்றிருந்தவன் இப்ப இருந்த எட்டு குணங்களும் முத்தத்தை செய்ய ஆவிர் பூத்து. அதுதான் உத்தராட்சே ஆவிர் பூத்த பொருள் பொருள் கிறிஸ்து கொடுத்து சொன்ன. இப்போ இந்த குணங்கள் பரமாத்மாவை அனுக்கரித்து இந்த ஜீவனால பெறப்பட்டு முத்த ஜீவனால பெறப்பட்டு அதற்காக முத்த ஜீவன் பரமாத்மாவோட சாமியத்தை அடைகிறான். யார் அனுக்கிறதாவோ அவன் அனுகாரியத்தை காட்டு வேறுபட்டவனாக சாமியங்களுக்கு ரெண்டு வஸ்துக்களுக்கு தான் ஏற்படும், ஒரே வஸ்துக்கு அதனோட அதுக்கு சாமியம் ஏற்படாது. அனுகர்த்தாவும் அனுகாரியமும் ஒன்றாக இருக்க முடியாது. அனுகாரிய பரமாத்மா தகர வாக்கியத்தில் சொல்லப்பட்ட அபகதமாத்மா உணவு சிட்டனான பரமாத்மா அனுகாரியம் அனுகரிக்கப்படும். பிரஜாபதி வாக்கியத்துல அதே அபகதமாத்மத்துவாதி அஷ்டகுணம் சட்டமாக சொல்லப்படுகிறவன் அவனை அனுக்கரித்து அவனுக்கு பலமாக ஆகிறான். அதனால அனுக்கர்த்தாக சொல்லப்பட்ட ஜீவன் அனுக்காரியமாக சொல்லப்பட்ட இல்ல பரமா, அதனால நகராகாசத்துல சொல்லப்பட்டவன் அனுக்காரியம், பிரஜாபதி ராஜ்யத்தில் சொல்லப்பட்டவன் அனுக்கர்த்தா. ஆகினால இங்க பரமாத்மா ஏதல ஜீவா, அதனால அனுக்காரியன் பரமாத்மா சகர வாக்கியத்தை சொல்லப்பட்ட அனுக்காரியம், அனுக்கர்த்தா பிரஜாபதி வாக்கியத்தை சொல்லப்பட்டவன். பிரஜாபதி வாக்கியத்தை சொல்லப்பட்டவனை பத்தி இந்த அதிகாரம் விசாரிக்கிறேன். தகர உச்சரத்தியா தகர தகர வாக்கியத்தை சொல்லப்பட்ட தகராகாசம் பரமாத்மா என்று நிர்ணயிக்க வேண்டியிருக்கு, அதுல சந்தேகமே இல்லை. ஏன்னா தகர வாக்கியத்தினால சொல்லப்பட்ட தகராகாசப்த வாக்கியா அனுக்காரியா சத்திய அனுபதி ஜீவன கிரிகர் முக்த ஜீவன கிரிகர். அதனால அனுகாரியனான பரமாத்மா தகராகாச அனுகர்த்தாவான ஜீவனை காட்டு வேறுபட்டவன் தான். அதனால ஜீவாதன்யா
பரமாத்மா ஏவ தகாகா சப்த வாக்கியங்கள் இருந்தாலும் தெரியும். அது ஸ்மரியதை, அது ஸ்மரியதைனாக வர்த்தமானது ஸ்மிருதிகள் சொல்லப்பட்டது. இப்ப சொன்னது சௌத்தமான அர்த்தத்தை சொன்னார். ஏதா பச்சை பட்சத்தை ருத்தம் சுத்தினால சொன்னார். இப்ப இந்த அனுபூதி சப்தத்தை இன்னும் விஸ்தரிக்கிற இந்த அனுபூதி சப்தமானது ஸ்மிருதிகளிலேயும் பரமாத்மாவை மற்றவர்கள் அனுபவிக்கிறார்கள் அப்படிங்கிறது. நடத்த சூரியோ பாதி நடந்த காரம் நேனாம் விஜிதோ பாந்தி குதோயமகிஹி தமேவ பாந்தம் அனுபாதி தர்மம் பத்திய பாசா சர்வமிதம் விபாதி. இது கட்டோபனிஷத் வாக்கியம். நடத்த சூரியோ பாதி நடந்த அப்படின்னா அந்த பரமாத்மா சன்னிதவும் இதுவரை பரமாத்மா வந்து சொல்லிட்டு வருது. சத்திரங்கிறது பிரகடன தேகாத்தியமே, சத்திரனா அந்த பரமாத்மா சந்திதோ அந்த பரமாத்மா உள்ள இடத்துல நான் சூரியோ பாதி ந சந்திர தாரகம் ந இமா வித்யுது சுதோஜமகி. இந்த லோகத்தை தானும் பிரகாசித்து மற்றவைகளெல்லாம் பிரகாசித்து காட்டக்கூடியதானே ஜோதி பதார்த்தங்கள் இருக்கு, இவைகள் எதுவும் பரமாத்மா முன்னால பிரகாசிக்கிறார். சிறகின இவர்கள் பிரகாசம் எப்படி வருது கேட்டா தமேவ பாந்தம் அனுபாசி சந்தோம். பிரகாசத்தை ஒரே தான் அதை இவைகள்லாம் அனுசரித்து பிரகாசம் தமேவ பாந்தம் பரமாத்மனா பரமாத்மா பாதி ஏற்ற சர்வம் தம் தம் அனுபாசி. பாஷணம் அனுபாஷணம் மாதிரி பாஷணம் சுதந்திர பாஷணம் அனுபாஷணம் சதானுகூலமான அதிலிருந்து அது அதுக்கு சேஷமான பாஷணம். அதனால லோகத்தில் உள்ள சமஸ்தாவுக்கு வச்சுக்கூடிய பிரகார் அதாவது ஸ்வயம் பிரகாசமாக சொல்லப்பட்டு தாங்களும் பிரகாசித்து தங்களை பிரகாசிப்பதற்கு வேறொரு வசூலுடைய அட்டை இல்லாமல் தானும் பிரவேசித்து பிரகாசித்து மற்றவர்களும் பிரகாசிக்கக்கூடிய பதார்த்தங்கள் இருக்கு இல்லையா, அப்படிப்பட்ட பதார்த்தங்கள் எல்லாம் பரமாத்மா இடத்திலே அந்த பிரகாசத்தை செத்து தாங்கள் பிரகாசிக்கிறோம். இப்படி தன்னுடைய பிரகாசத்தினாலே மந்த பிரகாசத்தினுடைய பதார்த்தங்களை பிரகாசித்துக் கொண்டிருந்தது பரமாத்மாவுக்கு மட்டும் உள்ளே கருது. லோகத்தை பரமாத்மா விசேஷமான பதார்த்தங்கள் மிகுந்ததான பிரகாசத்தை உடையதா இருக்கும்போது அல்ப பிரகாசத்துடைய பதார்த்தங்கள் அவைகள் மறைக்குமே என்பது அவர்கள் பிரகாசிக்கிறார். ஒரு சின்ன விளக்கேற்றி வச்சு பக்கத்தில் ஒரு 1000 வாட் லேம்ப போட்டா அந்த 1000 வாட் லேம்ப் இத திறக்கிருக்க அதனுடைய பிரகாசம் இத பிரகாசிக்க என்ன போட்டு திரும்பி போட்டு விளக்கேற்றி அது பக்கத்தில் போக்கஸ் லேம்ப கொண்டு வச்சாங்க அந்த போக்கஸ் லேம்ப் அபரிமிதமான வெளிச்சமானது இது அதிக உட்கார வைக்கணும் இது இருந்த தெரியாம பண்ணுங்க இத இந்த பிரகாசத்தை அதை அதிகப்படுத்த பரமாத்மனா எம் அசாதாரண ஸ்வபாவகா தொழில் தீவிர பிரகாசம் தன்மை சுசமித வித்தியமான மந்த பிரகாசம்தான் அவைகளை பிரகாசகதி அப்படிங்கிறது பரமாத்மாவுக்கு அசாதாரண அதான் அபிஸ்வரியதே சம்சாரி பகுதி முத்தாவஸ்தாயாம் பரமசாமியா பத்தியிருக்கணும் ஆகினால அனுபுதேகே தக்கத்த அனுப்புதேச என்று உள்ளிட்டதான சூத்திரங்களாலே தகராகாச சப்த வாக்கியனாக சாந்தோக்கி மண்டல மோட்சாந்தமாக ஒரு உபாசனம் சொல்லப்பட்டது. அந்த உபாசனம் என்னன்னு கேட்டா கதிதமஸ்மின் பிரம்மபுரே பிரம்மபுரம் இந்த சரீரத்துக்கு கதிதமஸ்மின் பிரம்மபுரே தகரம் புண்டரீகம் தேசம எனக்கு அந்தராகாசா
தத்வதந்தேஷ்டவ்யம் தத்வாவது ஜிஜ்ஞாசிதவ்யம். தஹராநாசனான பரமாத்மா தத்து வித்தியமானாக தத்தத் குணாக இதை சேர்த்து உபாசிக்கும். இந்த உபாசனத்துக்கு பலன் என்ன அப்படின்னு கேட்டாக்க, ஏகம் ஆத்மானம் ஏதாச்ச சத்தியான குணாலே அனுபவிய ஜானாதி சத்திய சர்வேஷு லோகேஷு காமச்சாரோ பதி அப்படின்னு சர்வலோகங்கள் உள்ள சர்வத்தையும் அனுபவிச்சோம். சர்வலோகத்தில் உள்ள சர்வத்தையும் யாரும் அனுபவிக்க முடியும்? முக்கியமா அனுபவிக்க முடியும். மற்றவெல்லாம் தங்களுடைய புண்ணிய கர்மாவுக்குள்ள அந்தந்த லோகத்தில் உள்ள அவதை மட்டும்தான் அனுபவிக்கணும். சர்வலோகங்கள் உள்ள சர்வத்தையும் அதனால சர்வேஷு லோகேஷு காமச்சாரோ பதி இஷ்டப்பிரகார சர்வலோகங்களில் சர்வத்தையும் அனுபவிக்கிறான்னு சொன்னது அதனால மோட்சத்துக்கு சாதனமாக படிக்கப்பட்ட இந்த வித்தைக்கு பரமாத்மா விஷயமா இல்ல அசேதனமான பூதாகாசமோ ஜீவனோ விஷயமா அப்படின்னு சந்தேகம் ஏற்பட, பூதாகாசமோ ஜீவனோ ஆகாசம் பெற்றால் தஹராகாசம் பெற்றால் சொல்லப்படவில்லை, தஹராகாசம் சப்த வாக்கியா பரமாத்மா ஏவ அப்படின்னு நிர்ணயம் பண்ணப்பட்டது தஹராதிகரணத்தில். தஹராதிகரணத்துக்கு அடுத்த அதிகரணம் பிரமிதாதிகரணம். சப்தாவேக பிரமித திருத்தியப்பேட்சையாவது மனுஷாதிகாரத்தினால் கம்பனாத் ஜோதி தர்சனாத் அப்படின்னு நாலு சூத்திரங்களை கொண்ட அதிகரணம் பிரமிதாதிகரணம். பூர்ண அதிகரணத்துல பகவானை அல்பஸ்தான விசித்தனாக சொல்லப்பட்டது. அல்பஸ்தான விசித்தனாக இருந்த போதிலும் பரமாத்மா நிரதிகமான சர்வ வியாபகமான விபுத்த முகத்தை உடையவன் இப்போ ஏவம் மத்தியம பரிமாணமோ அனுபரிமாணமோ விபு பரிமாணமோ இல்லாமல் மத்தியமமாக அங்குட்ட பரிமாணத்தை உடையவனாக ஒரு ஹதயத்தை இருக்கிறான் சொல்லப்படுறதே தா பரமாத்மா மத்தியம். எதி பரமாத்மனாக அனுப்பும் விபுப்பும் உபயம் புகழ்ந்தது அல்ப சுதேகே இல்ல அது மாதிரி சர்வ வியாபகத்துவ சுதேகே பரமாத்மா அறியப்படுகிறான் என்றார். இப்போ இந்த மத்தியம பரிமாணம் அங்குஷ்ட பரிமாணம் உள்ளதான அருவும் அல்லாத விபுவும் அல்லாத ஒரு சொரூபமானது இதை உடையவனாக சொல்லப்பட்டவன் அவன் பரமாத்மா அல்ல. அதனால அந்நற்ற வேதாந்தத்துல பரமாத்மா அல்லாத ஜீவனுக்கு உபாசியத்துவமும் காரணத்துவமும் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு அந்த சங்கையினால சங்கத்து எங்க இப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னாக்க சப்தாதேவ பிரமிதா அப்படின்னு அதிகம் ஆரம்பிக்கிறது. அங்குட்ட மாத்திர புருஷாக மத்திய ஆத்மநிதிஷ்டர் ஈசானோ பூத்த பகுதியத்திய நபதோ இருப்பதே இது கட்டோபிரகத்தில் உள்ளதான ஒரு வாக்கியம். அங்குஷ்ட மாத்திர புருஷா மாத்திர சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? அளவுடையது அர்த்தம். மாத்திர சப்தத்துக்கு விவச்சேதம் அது மாத்திரம் அப்படின்னாக்க மாத்திர சப்தத்துக்கு அது அந்த பரிமாணத்துக்கு மாத்திரம் சப்தத்தினுடைய அளவு இருக்கு இல்லையா, ஒரு மாத்திரை ரெண்டு மாத்திரைங்கிறது அளவு பரிமாணம். மாத்திர சப்தமானது பரிமாணத்தையும் குறிச்சிருச்சு. அதனால அங்குட்ட மாத்திர புருஷான அங்குட்ட பரிமாணம் உள்ளதான அங்குட்ட தலைமை உயர்வதான புருஷன் அங்குட்ட மாத்திர புருஷாக ஆத்மனி மத்திய திட்டம் ஆத்ம சப்தமானது சரீர வாக்கிய சப்தம் ஆத்மாங்கிற சப்தமானது பஸ்வர்த்தகமான சப்தம் பல அர்த்தங்கள். ஆத்மா அப்படின்னாக்க இந்த ஜீவனுக்கு ஆத்மான்னு பேரு, பரமாத்மாவுக்கு ஆத்மான்னு பேரு, இந்த சரீரத்துக்கும் ஆத்மானு பேரு, இந்த மனசுக்கும் ஆத்மானு பேரு. இப்படி ஆத்ம சப்தமானது பல அர்த்தங்கள் இருக்கு. ஆத்மையில ஆத்மனோ பந்து ஒருவனுக்கு மனசே மனஸ்தான் அவனுக்கு பந்து புரிவுகும் ஆத்மனோ ஆத்மான ஒருவனுக்கு விரோதியும் அவனுடைய மனஸ்தான் இல்லையா. நன்றாக இல்ல அல்லாத விஷயங்கள்ல தகாத விஷயங்கள்ல போகாமல் தடுக்கப்பட்ட மனதாக பந்து அப்படி தடுத்து நிலைநிறுத்திக் கொள்ளப்படாத இஷ்டத்தில் போக முடியாது அவனுக்கு
அப்படின்னு கீதையில சொல்லிட்டு தர்மா தேவம் சாந்தோ தாந்தா உபரதிசு அல்ல சமாசிக்கோ பூத்வா ஆத்மன்யேவ ஆத்மானம் பசியதி. ஆத்மானம் பசியதிங்கிற பசியதிங்கிறதான கிரியை கிரியா வருது. ஆப்ஜெக்டாக சொல்லப்பட்ட ஆத்மானது திவ்யாந்த பதமானது பரமாத்மாவுக்கு இருக்குது. ஆத்மனி அது சப்தம் என்ற அதிகரண பதமானது மனசை குறிக்கிறது. பரிசுத்தமான மனசுல வச்சுதான் பகவானை காண்கிறான். அதனால ஆத்மாங்கிற சப்தத்துக்கு சரீரம் அர்த்தம் உண்டு. இங்க மத்திய ஆத்மனி மத்திய திட்டம் சரீரத்துல மத்தியத்தில் உள்ளதான சிறை மத்தியம்னாக்க கரெக்டா அளந்து பார்த்து விற்பாங்கன்னு அர்த்தம் சொல்றாரு. மத்தியம்னாக்க பிரதானம் தான் டெல்லியில இருக்கு டெல்லி இருக்கு உடக்க ஓரத்தில் இருக்கு. ஆனா ஏன் சென்டர்ங்கிறது பிரதானம் அப்பட்டவுடைய இந்த சரீரத்தினுடையதான பிரதான அடையாளமாக இருக்கிற ஆத்மனி மத்தியே அவன் நிலையாக நிற்கிறான். யாரு அங்கு சமாத்திர பொருத்தான். சரி அவன் நிற்கிற அவனை பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்டா அவன் ஈசானஹா பூத்த பௌத்தியஸ்தி பூத்திய பௌத்தியத்துக்கு ஈசானஹா பூத்த பௌத்தியங்கள் சொல்லக்கூடியது காலத்திரையவர்த்தியான சகல பதார்த்தம். பூத்தம்னா பாஸ்ட் பௌத்தியம்னா ஃபியூச்சர். இல்லையா பாஸ்ட் ஃபியூச்சர் ரெண்டையும் சொன்னா இல்லையா நடுப்புற உள்ளதான வர்த்தமானம் சொல்லப்பட்ட வாய். ஏன்னா இது ரெண்டுக்கும் கனெக்ஷன் வர்த்தமான காலத்துல இல்லையா. பூத்தம்னா சிவபேட்சையாக ஏற்ற பூதம் கேட்டா வர்த்தமான கால அபேட்சையா அந்த பூதம். சிவபேட்சையாக ஏற்ற பவிஷ்யம் சொன்னா வர்த்தமான கால அபேட்சையா. பூத காலம் பவிஷ்ய காலம் ரெண்டும் வர்த்தமான கால சாப்பேட்சத்துல நிரூபணம் உண்டாகப்படினால வர்த்தமான காலம் மத்திய ரெண்டுதான் ரெண்டையும் சொன்னா நடுத்த வர்த்தமான காலம் இருக்கு. அப்ப பூத பத்திய அப்படின்னு கேட்டா கால திரைய வர்த்தித்தே வர்த்தினான் சர்வ பதார்த்தானா அந்த பூத பத்திய ஈசானஹா. ஈசானஹான்னா நியந்தா ஈஸ்வரஹா ஈசானஹா இல்லையா கண்டுபிடிக்கிற ஒரே இருக்கும். ஈச நியமனே அப்படின்னு தாத்து ஈச நியமனேங்கிறதுக்கு மேல சாட்சிய வரத்து பத்தியம் போட்டா ஈஸ்வரஹா இல்லையா சுவாபாவிக சாணச்சு பத்தியம் போட்டா ஈசான சாணச்சு சாணத்தியம் போட்டா ஈசமானஹான்னு பார்த்தீங்க. அதனால ஈசானஹா அப்படிங்கிறது சாணச்சு இல்லையா சுவாபாசத்துல காணச்சி. இவருக்கு ஈசனம் சுவாபாவிகம் அப்படிங்கறத குறிக்கிற காணச்சி பத்தியத்தினால ஈசானஹா. ஈசானஹான்னு சுவாபாவிக நியந்தா கேட்டா எதுக்கு சுவாபாவிக நியந்தா காலத்திற்கு காலத்திலே பத்தினால் சர்வேசான் பதார்த்தான வர்த்தமான காலம் பூதகாலம் பவிஷ்யத் காலம் உள்ள காலத்திரகத்திலேயே உள்ள சகல பதார்த்தங்களுக்கும் ஈசானஹா இல்லையா அதாவது ரத்தாசயமாகிற பிராகிருத பதார்த்தமாகிற என்ன வெறும் விசேஷம் ரொம்ப ஜிகுப்சிதமான பதார்த்தம். இந்த சிதயத்துல இருக்கிற தான் நிலையில அவன் ஒருபொழுது வெறுப்படைவதில்லை. சகாம ஜிகுப்சதி ஈசானோ பூதபங்கிய வாக்கியம். இந்த வாக்கியத்துல அங்குஷ மாத்திரம் சொல்லப்பட்டதன் ஆறு கேட்டா ஆஃப் பண்ணா ரெக்கார்ட் ஆகாது. ஆஃப் பண்ணா வச்சா ஃபோன் ஈசானோ பூத பகுதியே நட்டத்தோடு ஜிகுத்ததே என்கிற இந்த வாக்கியத்துல இது ஒரு உபாசன வாக்கியம். இந்த வாக்கியத்துல உபாசியனாக உத்தேசிக்கப்பட்டவன் பரமாத்மாவா இல்ல ஜீவனா அப்படின்னு சந்தேகா அனுபவத்தது. ஏன் அப்படின்னு கேட்டா அங்குத்த மாத்திர புருஷா அப்படிங்கிறது லிங்கம். ஈசானோ பூத பகுதியது வாக்கியம் இல்லையா. வாக்கிய பிரகாரம் இங்கும் பலிங்க ஸ்ருதி லிங்க வாக்கிய பிரகரண மானசமாத்தியாதீனா
இல்லையா, பார தௌர்பல்யம் ஆப் அர்ப்பணிப்பட்டார். ஏன் அர்ப்பணிப்பட்டதுனால பார தௌர்பல்யம் இருக்கும். முன்முன்ன காட்டுல பிந்தின ஒரு துர்பலம். ஸ்ருதி எல்லாத்தையும் விட பிரபல பிரமாணம். ஸ்ருதி கருதுபடியாக லிங்கம், லிங்கத்துக்கு அடுத்தபடியா வாக்கியம், வாக்கியத்துக்கு அடுத்தபடியா பிரகடனம், பிரகடனத்துக்கு அடுத்தபடியா தானம், தானம்னா சிரமம், அதுக்கப்புறம் சமாக்கியா. இவைகள்ல இந்த லிங்கத்தை காட்டு அதை காட்டு பிரபலமாக ஸ்ருதி தான் இருக்க முடியும். ஸ்ருதி வந்து நிரபேட்சரவ ஸ்ருதி. ஸ்ருதியில வேத வாக்கியம் வந்துருல, ஏன்னா இது எல்லாமே வேத வாக்கியத்துல இருக்கு. லிங்கமும் வேத வாக்கியத்துல இருக்கு, எல்லா வாக்கியம் பிரகடனம் ஸ்தானம் சமாக்கியா எல்லாமே ஸ்ருதி வாக்கியத்துல இருக்கு. ஸ்ருதியின் நிரபேட்சரவா எதை கேட்டால் வேறொன்றினுடைய அபேட்சை இல்லாமல் ஞானம் உண்டாகுமோ அது ஸ்ருதி. சாத்திரம் நிரபேட்சரவ ஸ்ருதி அப்படின்னு நிர்ணயம். அதனால ஸ்ருதிங்கள் எப்படி இருக்குன்னு கேட்டா, நிரபேட்சம்னாக்க ஒரு வார்த்தைக்கு மேல இருக்காது. ஏன்னா ரெண்டு வார்த்தை இருந்தா ஒரு வார்த்தைக்கு வார்த்தையை அபேட்சி. அதனால ஏகபத ஸ்ருதி, ஏக விபக்தி ஸ்ருதி, இதான் ஸ்ருதிக்கு லட்சணம். ஒரு பதம் இன்னும் சொல்றது, அது ஒரு பதத்தையும் ஒரு விபக்தி மாத்திரம், அதான் ஸ்ருதி. அதுதான் நிரபேட்ச அர்த்தஜனம். அதனால ஸ்ருதி லிங்கத்தை காட்டிலும் பிரபலமான ஸ்ருதி ஒண்ணுதான். மற்றதெல்லாம் லிங்கத்தை காட்டணும். ஒன்றுக்கு மேற்பட்ட பதம் உள்ளதான ஒரு சமுதாயம் அது வாக்கியம். அது லிங்கத்தை காட்டும் பலம் குறையுது. இப்போ அங்குஷ்ட மாத்திர புருஷா இது லிங்கம். இதுவரையும் பரமாத்மாவுக்கு சொல்லப்படாத, இதுவரையும் ஒரு புருஷனுக்கு சொல்லப்படாத ஒரு அசாதாரண ரூபம் சொல்லப்பட்டது. ஒரு ஒரு அர்த்தத்தினுடைய பிரதிபாதன சாமர்த்தியத்தை உடையதான ஒரு பதத்துக்கு நீங்கள் அங்குஷ்ட மாத்திரா, அது புருஷத்தே அசாதாரண அர்த்த பிரதிபாதகமான ஒரு லிங்கம். அதனால இப்ப அங்குஷ்ட மாத்திரா அப்படின்னு சொன்ன பிறகு இதை காட்டும் பிரபலமா இருக்கிற ஒரு சுத்தி வந்தால்தான் இதை காட்டும் இந்த அர்த்தத்தை இந்த தவறு அதுக்கு மேல அர்த்தம் சொல்ல முடியும். அங்குஷ்ட மாத்திர புருஷா மத்திய ஆத்மனி கிருஷ்ணி. இந்த அங்குஷ்ட மாத்திரங்கிறது இந்த கட்டோட்டத்தில் இந்த வாக்கியத்தை மட்டும் இல்லை, வேறு சில வாக்கியங்களையும் வருது. அங்குஷ்ட மாத்திர புருஷா ஜோதிஷ அபூமத ஈசானோ பூதபவ்யஸ்ய தயவாத்ய சௌஸ்வா ஏ தத்வை தது. அங்குஷ்ட மாத்திர புருஷோந்தராத்மா சதா ஜனானாகும் ஹிரதய சன்னிவிஷ்டா தம் ஸ்வாச்சரீராது பிரகிரேது முஞ்சாதிக ஹீரகம் தைரியேன தம் வித்யா சுக்ரம் அமிர்தம். இப்போ இந்த வாக்கியங்கள்லாம் அங்குஷ்ட மாத்திரா பரமாத்மா அப்படின்னு சொல்ல முடியாது வாக்கியங்களை. இதுல சொல்லப்பட்ட பரமாத்ம தர்மங்கள் எல்லாம் இதுல சொல்லப்பட்டதான அங்குஷ்ட மாத்திரம் என்று சொல்லப்பட்டதான அசாதாரணமான இதே குவாலிட்டிஸ் எல்லாம் பரமாத்மாவுக்கு என்று சொல்ல முடியாது. இது அங்குஷ்ட மாத்திரங்கிறது பரமாத்மா அப்படின்னு சொல்ற சம்சய போட்டியில அந்த சம்சய உத்தானத்துக்கு காரணம் முதல் காரணம் இது. அங்குஷ்ட மாத்திரங்கிற சப்தத்தை கொண்டு அங்குஷ்ட மாத்திரனான ஒருவர் ஜீவன் என்னும் படியாக ஸ்வேதாசுந்தர உபநிடத்தை சம்பாதிக்கிறார். உபநிடத்தில் பிராணாதிபர் சஞ்சரதி ஸ்வகர்மபிஹி அங்குஷ்ட மாத்திரோ ரவிதுல்ய ரூப சங்கல்ப அகங்கார சமந்திதோயா. அங்குஷ்ட மாத்திரா ரவிதுல்ய ரூப, ரவிதுல்ய ரூப ஸ்வயம் பிரகாசவா. அங்குஷ்ட மாத்திரா ஏகா ஸ்வயம் பிரகாசவான் ரவிதுல்ய ரூப. சரி, நேரத்தில் சொல்லு பிராணாதிபா சஞ்சரத்தில் ஸ்வகர்மபிஹி. பிராணாதிபா அப்படின்னாக்க ஜீவனுக்கும் பொருந்து பரமாத்மாவுக்கும் பொருந்து. பிராணத்தை அதிப பிராணான அதிபா பிராணாதிபா பரமாத்மா. பிராண அதிபதி பிராணாதிபா ஜீவன். ஜீவன் பிராணாதீனமான ஸ்திதியை உடையவன். இந்த சரீரத்தில் பிராணம் போயிட்டுனாக்க பிராணா இல்லை. அதனால பிராணாதீன ஸ்திதியினுடைய ஜீவன் இருக்காங்க இல்லையா, தகா பிராணாதிபா பிராணாதிபா
ஸ்வகர்மனா சாணாதிபா சஞ்சரிச்சி ஸ்வகர்மனா பரமாத்மா சஞ்சரிச்சி தேகே பிராணாதிபா பரமாத்மா சஞ்சரிச்சி நது ஸ்வகர்மதிகி தன்னுடையதான அசாதாரண இச்சா சங்கல்பத்தினால நது கர்மனா. அதனால இது ஜீவலிங்கம். இது அங்குட்ட மாத்திர புருஷா நங்குட்ட மாத்திரா ரவி புண்ணிய ரூபா பிராணாதிபா சஞ்சரதி ஸ்வகர்மதி. அது மட்டும் இல்ல, சங்கல்ப அகங்கார சமந்திதோய சங்கல்பம், அந்த சங்கல்பத்தினால ஏற்படுற அகங்காரம், இவைகள் ரெண்டோடு புண்ணியம். சங்கல்பான தம் ஏற்றிய கல்பகா ஞானம். அசேதனமான இந்த தேகத்தையும் சேதனாகிற இந்த ஆத்மாவையும் வித்தியாசம் தெரியாத சம் அப்படின்னா இருக்கும். இந்த ஜீவனையும் இந்த ஆத்மாவையும் தீர்த்து உணர தெரியாமல் இந்த தேகமே ஆத்மான்னு தெரிவித்திருக்கிற சங்கல்பம், அந்த சங்கல்பத்தினால் உண்டாகிற அகங்காரம் தேகாத்தம் சுதந்திரம் அகங்காரம். அகமேவ நான் இஹா அப்படின்னு சொல்றதுக்கு அது அகங்காரம் சுதந்திராத்மம், சங்கல்பம் தேகாத்ம பிரமம். தேகாத்ம சுதந்திராத்ம பிரமங்கள்லாம் ஏதோ ஏதா பிராணாதிபா ஸ்வகர்மபிஹி சஞ்சரதி சத்யாம அவஸ்தா, அதாவது ஜீவனுக்கு அவஸ்தாத்வயம் இருக்கு. எப்பொழுதெல்லாம் ஜீவன் பத்தனாக இந்த சரீரத்தை அடைந்து ஸ்வகர்மபிஹி பிராணாதிபா சஞ்சரதி சரீரத்தில், அப்போ சங்கல்ப அகங்கார சமந்விதா பதவி. இது ஸ்பஷ்டமான ஜீவன். கடவுளிடத்தில் சொல்லப்பட்டதான மந்திரங்களுக்கு சமான பிரகடனமாக இதுக்கு ஸ்வேதாசந்திர பிரகடனத்துக்கு விரோதம் வராத அர்த்தத்தை கொண்டு நிர்ணயிக்கணும். அதனால இப்போ ரெண்டுலையும் வெவ்வேறு, ஒன்னு பரமாத்மா இது பாக்கி, அந்நேற்ற ஜீவைக்கு பாக்கி, இந்த ரெண்டு பக்கத்துக்குள்ள எது யுக்திமத் பட்சம் தெரியாததால சம்சயம், அந்த சம்சய உத்தானாது இந்த அங்கீகாரத்துக்கு தந்தது. இப்ப கிம் பிராப்தம் ஜீவை, ஏன்னா உத்தேசு சர்வேசு வாக்கேஷு அங்குஷ்ட மாத்திரம், அங்குஷ்ட மாத்திரம் என்பதானது ரொம்ப ஸ்பஷ்டமான ஜீவலிங்கம், ஸ்பஷ்ட ஜீவலிங்கம். இந்த காலத்துக்கு ஸ்பஷ்டத்துவம் எதனால வருது, இங்க சொல்லப்பட்டதெல்லாம் விட அந்த ஜீவ விஷயத்துக்கு சொல்லப்படாது. லிங்கங்கள் ரொம்ப ஜீவனுக்கு ஸ்பஷ்டம். இந்த பரமாத்மா விஷயமா சொன்னது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாங்கிற மாதிரி இருக்கு. இந்த ஜீவன் விஷயத்துக்கு சொல்லப்பட்ட பிராணாதிபகர்மபிஹி சஞ்சரதி சங்கல்ப அகங்கார சமன்விதா இத்தியாதிகள் எல்லாம் ஜீவன் விஷயத்தை மிக ஸ்பஷ்டமான லிங்கத்தை உடையதாக இருக்கு. இதனால் இந்த லிங்க தரத்தினாலே யாரு அங்குஷ்ட மாத்திரான்னு சொல்ல கட்டணம், அங்குஷ்ட பிரமிதான் அங்குஷ்ட மாத்திரம் ஒரே சொன்னா சப்தாதேவ பிரமிதான்னு சூத்திரக்கார சொல்ற, அங்குட்ட மாத்திரான்னு சுத்தி சொல்றது சுவாமி சூத்திர சூத்திரக்கார சொல்ற பிரமித்த சத்து சுத்தி வெளியே சொல்லக்கூடாது. மாத்திர சத்தத்துக்கு இந்தியா மாத்திரம்னா மாத்திரான பிரமாணம், மாத்திரான இந்தியா பிரமிதா பிரமாணம், அளவை உடையவன் பிரமிதா. அங்குட்ட பிரமிதான்னால அங்குட்ட மாத்திரான்னு ஒண்ணு, அங்குட்ட மாத்திரா அங்குட்ட பிரமிதா சுத்தியில சொல்லப்பட்ட இந்தியா அங்குட்டத்தின் அளவு சட்டவர்களுடைய அறவுரைகளாக சொல்லப்பட்டவன் பரமாத்மாவே. எதனால கேட்டா சப்தாதே, என்ன சப்தத்தினால ஈசான பூதபங்கிய அப்படிங்கறத விட ஈசான சப்தேன, ஏன்னா ஈசான பூதபங்கியத்தை சேர்த்தா வாக்கியமா சொல்லு லிங்கத்தை காரணம் பலம் குறைவு. ஆனால் ஈசான சப்தே, ஈசான சப்த சப்தீதா அப்படின்னு சாதிக்கிறது. அப்ப பூதபந்திய செய்யறது என்னன்னு கேட்டாங்க, அதுக்கு அர்த்தம் பலம் பண்ண அங்குட்ட மாத்திரம் லிங்கமாக கொண்டு அதுக்கு தூதி அதுக்கு மற்றதெல்லாம் சேர்க்கிறது. அது மாதிரி ஈசானஹா அப்படிங்கிற சப்தத்துக்கு அந்த ஈசான சப்தத்துடைய அர்த்த நிஷ்கர்ஷத்துக்கு ஈசான சப்தத்துடைய அர்த்தத்துடைய காட்டையை காண்பதற்கு பூதபந்திய செய்தி ஈசான பூதபந்திய செய்தி ஒரு வாக்கியம் இல்லை. ஈசான சப்தி ஈசான இத்தி ஆகாங்காயம்
பூத புத்தி விசாரணாய். ஆக சப்தாதேவ பிரமிதா, பிரமிதா ஏவ பிரமிதா அங்குஷ்ட பிரமிதா இல்லையா, பரமாத்மா ஏவ ஏவகாரத்தினால் ஜீவ விவசாயம் அங்குஷ்ட பிரமிதா பரமாத்மா ஏவ ந ஜீவ புதா ஏவம் இல்லையா சப்தாதேவ. என்ன சப்தாது? ஈசான சப்தாது. கீர்த்திசை ஈசான சப்தாது. பூதபத்தி அத்தியாசி விசேஷித ஈசான சப்தாது. ஈசானத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடியதானே நியந்திரத்துவம், சுவாபாவிக நியந்திரத்துவம் இல்லையா ஜீவச்சு அசம்பவம். ஜீவச்சு அவுதாதிக இல்லையா ஈஸ்வரத்துவம் சம்பவத்தி. தன்னுடைய சரீரம் தன்னுடைய இந்திரியங்களை தப்ப இவருக்கு ஒரு நியந்திரத்துவம் இருக்கு. அந்த நியந்திரத்துவமும் ஈஸ்வர சங்கல்ப அவுதாதி. இந்த ஜீவனுக்கு தன்னுடைய சரீர இந்திரியாதிகம் பற்றியது நியமானந்தாவது அவுதாதிக நேரம். ஏன்னா இல்லையா ருக்ன அவஸ்தா இருக்கும், ஜாதி போன்ற அவஸ்தைகள்ல அந்த நியமனிக்கும் போயிடும் இல்லையா. போட்டு வந்து கிடக்காம அந்த ஜீவன் அந்த கையால் அசைக்க முடியல, வாய் பேச மாட்டேங்க. ஏ அப்போ நியமனம் அவுதாதிக நேரம். ஆனா பரமாத்மா இல்லையா அவருக்கு நிரபேட்சமான சுவாபாவிகமான அதுவும் காலத்திரயத்தியான சர்வ பதார்த்தங்கள் என்பது ஜீவனுக்கு எத்தனை நியந்திரத்துவம் அவுதாதிகளும் கிடையாது. அது சமகால வஸ்தி பதார்த்தங்களுக்கு மட்டும்தான் இல்லையா. நான் போகிறதுக்கு முன்னால் இந்த பதார்த்தங்களை பற்றி எனக்கு நியந்திரத்துவம் கிடையாது. நான் பண்ட போறதுல வரப்போறதான பதார்த்தங்களை பற்றி எனக்கு நியந்திரத்துவம் கிடையாது. எச்சிஞ்சது அதுவும் அவுபாதிகமான அல்பமான கொஞ்சம் நியந்திரத்துவம் இருக்கு. அந்த நியந்திரத்துவமும் அதுக்கு அவதி என்ன, அதுக்கு லிமிட் என்ன, சமகாலவர்த்தியான பிரதேச வர்த்தியான சமகாலவர்த்தியான பதார்த்தங்களை தவிர மற்ற பதார்த்தங்கள். அதனால பூதபத்தியத்திய அப்படிங்கிறது ஈசான சங்கத்துக்கு அர்த்த நிர்ணாயகமாக சந்திப்பாதகமாக இருக்கிற பூதபுத்திய பூதபுத்தியத்தேதி காலத்திலே வசி பதார்த்தானா அங்கோகித்திலேன நிரூபிதமான ஈசான சந்தம் தான். அந்த சப்தாவே பிரவிதா இல்லையா பரமாத்மா ஏவ ஜீவா அப்படின்னு மதுர் சூத்தத்தோட அர்த்தம். மதுர் சூத்தத்தின் இரண்டாவது சூத்திரம் இல்லையா திருத்தியாவது மனுஷாதிகாரத்வா. இதுல வேற ஒரு கேள்வி, ஐயா ஜீவர்கள் எல்லாருக்கும் அங்குஷ்டம் இல்லை, அங்குஷ்டம் இருக்கானது கால்களை தவிர தனியார் கைகள் உள்ளதான மனுஷனுக்கு அங்குஷ்டம் இருக்கு. மற்ற பிராணிகளுக்கு சதுர் பாத்து சொல்றதுக்கு இல்லையா அவைகளுக்கு நாலு கால் இருந்தா அதுல அங்குஷ்டம் இல்லை. அப்ப அங்குஷ்டம் இல்லாத பதார்த்தம் அவைகளும் ஜீவன் தானே, அவைகளுடைய இதயத்துல இந்த பரமாத்மா அங்குஷ்ட பிரமிதனாக இருக்க மாட்டானா? அந்த அங்குஷ்ட பிரமிதான் என்னத்தோம் பங்கல்பங்குடைய அங்குஷ்ட பிரமிதன் யாருடைய இதயத்துல இருந்தாலும் அந்த இதயத்துக்கு உரியவனுடைய அங்குஷ்ட பிரமிதாக வர்றது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப அங்குஷ்டங்கிறதான அவயம் இல்லாததானே சரீரம் இல்ல, அதுல உள்ள இதயத்தை பரமாத்மா இருக்கனா மாட்டானா அப்படின்னு கேட்டா இருக்க மாட்டான். ஏன் ஏன்னு கேட்டா அந்த பரமாத்மா எதுக்காக இதயத்துல வந்து இருக்காங்கிறது உபாசன அதிகாரத்தினார். யாரு யாருக்கு பரமாத்மா உபாசனம் பண்றதுக்கு அதிகாரம் இருக்கோ அவர்களுக்கு பரமாத்மா உபாசிக்கனா இருப்பதற்காக. எங்க வச்சு பரமாத்மா உபாசனம் பண்ணணும்? ஹிரதயத்தை வச்சு உபாசனம் பண்ணணும். அதனால ஹிரதயத்தை வந்து பகவான் நிறையா இவன் எப்ப உபாசனத்தை ஆரம்பிக்கணும்னோ அப்ப பண்ற பகவான் யாரும் சேர்ந்து போக வேண்டாம். எப்படா இவன் உபாசனம் பண்ணுவோம் நம்ம ஏன் ஏமாற்றிய அத்தியந்த பிரீதி பூர்வமா தன்னை உபாசிக்க இத்தனை பேர்ல எவனாலும் உத்தனாவது உபாசிக்க மாட்டானு எல்லாருடைய ஹிரதயத்தை வந்து பரமாத்மா இருக்கு. ஆனா பரமாத்மா ஹிரதயாந்தர்வர்த்தியாக அங்குஷ்டம். ஏன் அங்குஷ்டம் மாத்திரம் கேட்டா ஹிரதயமானது அங்குஷ்ட பரிமாணம்
அதுல அங்குட்ட பிரதிதான் மேக்சிமம், அதுக்கு மேல அதுல இருக்க முடியாது. அதனால அப்படிப்பட்ட அங்குட்ட பிரதிமான ரூபத்தோட வந்து அங்குட்ட பிரதிமானம் உள்ளதான சமயத்துல வந்து பரமாத்மா இருப்பது எதற்காக? உபாசனம். அந்த உபாசனமும் மனுஷியாதிகாரம். சிரியர்களுக்கும் சாபனங்களுக்கும் உபாசனம் யோசிக்க கிடையாது. மனுஷர்களுக்குள்ள எல்லாருக்கும் உண்டு. பிராமணத்திற்கு ரிஷியில சேர்ந்த பிராம புருஷர்களுக்கு உபாசனம் ஆரம்ப யோகியது. ஸ்திரீகளுக்கும் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் கூட உபாசன அனுமதி யோகியது. தர்மத்தியாகாது யோகியே பூர்வாபியாசம் சுகுத்திலே வர்ணாவரத்தே சம்பிராஜாக சம்சித்தாக ரமணீயம். அவர்களுக்கெல்லாம் கூட உபாசன ஆரம்ப யோகியத்தைக்கு தான் திரைவல்லிக சரீரம் சரியிருந்தாலும் திரைவல்லிக சரீரத்துக்கு ஆரம்பமான அந்த அந்த உபாசனத்தை கண்டினியூ பண்ணி மோட்சத்துக்கு எந்த சரீரமா மனுஷ சரீரமா இருந்தாலும், ஏன்னா மனுஷ சரீரம் இல்லைன்னா அந்த அந்த இவன் இருந்தான் இவன் இருந்தா தான் உபாசனம் பண்ண முடியும். அதனால எந்த சரீரமும் நிர்பந்தம் இல்லை அப்படின்னு சொன்னாக்க இதுல பிராமண சக்தியை சேர்ந்த ஸ்ரீசூத்ராதி சரீரம் புருஷாதி சரீரம் ஏன்னா நாம் சரீரத்தை அந்த உபாசனம் பண்ண முடியாது நிர்வாகத்தராக திரும்பி மனுஷன் தரதாதி ஆரோக்கிய சொல்லாமல் சொல்லலாம். அது அப்படி இருக்க முடியாது. அதுதான் உபாசனம் பண்ண முடியாது. உபாசனம் பண்றதுக்கு சாப்பிடுதல் வேணும். உபாசன அறிவுறுத்தியும் அதனால ஏதோ ஒரு சரீரம் அப்படின்னு சொன்னாக்க மனுஷரீரத்துக்குள்ள வர்ணாசிரம பேதங்கள் திரிபுருஷ பேதம் இல்லாத ஒரு சரீரம் அப்படின்னு தான் சொல்லலாமே ஒழிய இல்ல சிங்கி சரீரம் தான் சொல்ல முடியும். அதனால மனுஷாதிகாரத்வாது உபாசனத்திய மனுஷாதிகாரத்வா உபாசனத்திய மனுஷமாத்திராதிகாரத்வார் எல்லா மனுஷருக்கும் உபாசன அதிகாரம் இருக்கு சொல்ற மனுஷ வித்திருக்கு உபாசன அதிகாரம் இல்லைங்கிறது அர்த்தம். அதனால சர்வேஷாம் மனுஷியானாம் இடையே அங்குஷ்ட பிரமிதா புருஷா வசதே ஏஷாம் அங்குஷ்டையே நாசி தேஷாம் உபாசன அதிகாரோட்டி நாசி. அதனால பரமாத்மா அவர்களை இல்லை. அதனால எவரவருடைய இதயத்தை பரமாத்மா இருக்கானோ அவர்களுக்கு அங்குட்ட பிரமுகனாகத்தான் இருக்கான். இதுக்கு மேல ரெண்டு சூத்திரம் இருக்கு. ஜோதி தர்சனாத் கம்பனாத் ஜோதி தர்சனாத் அது தொழிலாளிகள் சேஷம் போட்டு அதை தனியா இருக்கிறார். ஏன்னா அந்த சூத்திரத்தை இப்பவே சேர்த்து வியாக்கியானம் பண்ணா அதுக்காக வரப்போ மூணு அதிகாரங்களுக்கு சங்கதி கிடைக்காது. சங்கரெல்லாம் அப்படி பண்ணல. இப்ப ஏன் இந்த பக்திகளை டிவைட் பண்ண பிரபுதாதிகள் பிரபுதாதிகள் ரெண்டு சூத்திரத்தை வியாக்கியானம் பண்ற. அதுக்கப்புறம் பிரபுதாதிகரண கர்ப்பே தேவதாதிகரணம், பிரபுதாதிகரண கர்ப்பே மத்வதிகரணம், பிரபுதாதிகரண கர்ப்பே அபசூத்ராதிகரணம். மூணு அதிகரணத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிரபுதாதிகரண ரெண்டு சூத்திரத்தை போட்டு இல்லையா இல்ல மூணு ப்ளஸ் பண்ற. ஏன்னா கம்பனா ஜோதி கம்பனா ஜோதி எடுத்து வியாக்கியானம் உண்டாக்க இந்த மூணு அதிகாரத்துக்கு சங்கதி வராது. அதனால தலைவர்கள் சுத்தியவேட்சியாக மனுஷாதிகாரத்வா அப்படிங்கிறதோட வச்சுட்டு பிரசங்கிக்கமாக மூணு அதிகாரம் பிரசங்காத்து என்ன பிரசங்கம்னா சங்கதி என்ன பிரசங்காத்து அப்படின்னாக்க சொல்லிட்டு திருத்தியபேட்சியாது மனுஷியாதிகாரத்வாத்துன்னு பிரம்மோபாசனம் மனுஷியாதிகாரம் மனுஷ மாத்திர அதிகாரம் சொல்லிட்டால் தேவதாதீனாம் அதிகாரம் அஸ்திவா நவா அடுத்தபடியா கேள்வி. மனுஷியா மனுஷியாது உபரிவர்த்தமானாம் தேவானாம் மனுஷியாதீனம் அழகா வர்த்தமானாம் இல்லையா சிறிய தாமராதி சிறிய தாமராதிகளுக்கு அதிகாரம் இருந்தால் இல்லாத நான் சொல்லுங்க அவர்களுக்கு
இல்லையா, இவரதான் சக்தி சாமர்த்தியாளிகள் அதிகமா இருக்கு, அவரு பரமாத்மீது தோஷமும் இருக்கா, அவர் உபாசனம் பண்ண சாமர்த்தியமும் இருக்கு, அப்ப அவர்கள் உபாசனம் பண்ணி பகவான் அடையலாமா, இல்ல அவர்களுக்கு உபாசனம் பண்றதுக்கு அதிகாரம் கிடையாதா? இல்லையா, உபாசனம் பண்றதுக்கு அதிகாரம் உண்டுங்கிற கோட்டி அதுக்கு என்ன உபதர்மம், அதுக்கு அது அதுக்கான நிர்ணாயகம் என்ன? அவர்கள் மனுஷர்களை காட்டு ஞான சக்தியாளிகள் மிக்கவர்களாக இருக்கார்கள், ஞான சக்தியாளிகள் அளவு உபாசனத்துக்கு சாமக்ரி, உபாசனத்துக்கான சாமக்ரி அவர்களுக்கு மனுஷர்களை காட்டு அதிகமா இருக்கிறபடினாலையும், அவர்களுக்கு பகவான உபாசித்த அறிவு பிரபுமானபடுகிறாலேயும் அவர்களுக்கு அதிகாரம் இருப்பதாக சொல்ல வேணும். அது ஒரு பொருள் சாமி, அது என்ன நித்தியபேட்சாது மனுஷாதிகாரத்தை பார்க்க அங்கே சொல்லிட்டதுனால மனுஷிய நித்திரிக்கிறதுக்கு அதிகாரம் கிடையாதுனால தேவர்களுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு. இப்போ ரெண்டு இந்த ரெண்டு பக்கங்களுக்குள்ளது நித்திமத் பக்கம் அப்படின்னு நிர்ணயிக்க இயலாத காரணத்தாலே இந்த இந்த அதிசங்கையானது ஒன்றுபட்டது. இதை நிர்ணயிக்க வேண்டியதுக்காக ஒரு அதிகாரம் பண்ண வேண்டியது, அதுதான் தேவதாதிகாரம். அது உபரியது பாபராயன சம்பவம் விரோத கர்மணி அநேக பிரதிபத்தே தர்சனா சப்தகிரிஜே நாதப்பிரபவாது பிரத்யானுமானாபியா சமான நாமரூப அதையவச நிச்சயத்துவம் சமான நாமரூபத்துவாச்ச ஆவருத்தாவிற்கு விரோதோ தர்சனா பிரத்யேகித்த அப்படின்னு அஞ்சு சூத்திரங்களை கொண்டு இந்த அதிகாரத்தினால தேவதைகளுக்கு உபாசனத்தில் அதிகாரம் கிடையாதுங்கிற பூர்வ பட்சத்தை நிரப்பித்து தேவதைகளுக்கும் பரபிரம்ம உபாசனத்தை பரமாத்ம பிராப்தி சாதனமாகிற பரமாத்ம உபாசனத்துல தேவதைகளுக்கும் அதிகாரம் உள்ளது அப்படிங்கிறத ஐந்து சூத்திரங்களை கொண்ட அதிகாரத்தால் ஸ்தாபிக்கிறார். அதான் இந்த அதிகாரத்து சங்கத்தையும் இந்த அதிகாரத்துடைய பிரஸ்தாபம். முதல் சூத்திரம் தன் உபரியதி பாலராயன சம்பவம் தன் உபரியதி சச்சந்த மனுஷர் சொல்ல மனுஷாதிகாரத்தால் மனுஷத்தை கிரகிக்கிறது. சதுபரியதி மனுஷியானாம் உபரி வர்த்தமானாம் தேவதாதீனாமபி சம்பவா சம்பவம் உபாசன அதிகார சம்பவா உபாசன அதிகார சம்பவா உபாசன அதிகார சம்பவா உதா சது சம்பவாது அதாவது தற்ற அதிகார அஸ்தி புதா அதிகாரத்துக்கான சாமந்திரி சம்பவாது இது பகவான் பாதராயனாக மன்னியது. அப்படின்னு என்ன யாரோ ஒருத்தர் இல்லைன்னு நினைக்கிறார், அவர் யாருன்னு அது கண்டிக்கிறது தெரியும். மருத்துவாதி சொல்லி அசம்பாத அமைதிகாரம் ஜெயினி. அதனால பகவான் பாதராயனாக மன்னியதே மனுஷான உபரி வர்த்தமானாம் தேவானாமதி உபாசன அதிகாரம் அஸ்தி தேசாம் உபாசன அதிகார சம்பவாத். உபாசன அதிகாரம் என்ன அப்படின்னு கேட்டா உப அதிகாரம் ஆனது அஸ்தித்வம் சாமர்த்தியம் அப்படின்னு ரெண்டு காம்பனன்ட் அதிகாரம் இல்லையா. இந்த சாஸ்திரத்தை அனுஷ்டிப்பதற்கு இவருக்கு அதிகாரம் இருக்கா இல்லையாங்கிறது அந்த அதிகாரத்துக்கு இந்த ரெண்டு அம்சங்கள் இருந்தால் அந்த அதிகாரம் உண்டு. ரெண்டு அம்சத்துல ஏதாவது ஒண்ணு குறைஞ்சா அதிகாரம் இல்லை. ஒன்னு அஸ்தித்வம், அஸ்தித்வம்னாக்க அந்த சாஸ்திரார்த்த அனுஷ்டான ஜன்ய இல்லையா பலத்துல அபேட்சை இல்லையா. ஒரு ஒரு உபாயத்தை அனுப்பிட்டதுனால என்ன பலன் உண்டோ அந்த பலன் தனக்கு அபேட்சிதமா இருந்தால் அவன் அனுப்பிக்க வேண்டும். எதி தத்திய அதனால வரக்கூடிய பலத்தை இவனுக்கு அர்த்தித்துவம் இல்லைன்னா அவன் அதுக்கு அதிகாரி இல்லை, அதிகார சம்பவம் அர்த்தித்துவம் நானே தன் உபாய ஜென்ய பலத்துல அபேட்சா பலத்துல அபேட்சை மட்டும் இருந்தாக்கா அதிகாரம் வந்துடாது. அதை பல பரியந்தமா அனுஷ்டிக்கிற சாமர்த்தியம் இருக்கணும். அர்த்தித்துவம் இருந்தும் சாமர்த்தியம் இல்லைன்னாக்க அதிகாரம் வராது. சாமர்த்தியம் இருந்தும் அஸ்தித்வம் இல்லையாக்க அதிகாரம் வரும். சிம்பிளா இருக்கிறார். இப்போ ஜோதிஷ் சொர்க்காமன் இதே
சொர்க்கத்தில் இங்கே உள்ள ஜோதி சோமயாகத்தை பண்ண கடவன், ஜோதி சோமயாக பண்ணி எனக்கு சாமர்த்தியம் நல்ல வேதாத்தியம் பண்ணுங்க, நல்ல சோத்த ஜானம் இருக்கு, அதுக்கான தேகத்தை சக்தி ஆதிக்கம் இருக்கு, கையில வசதி இருக்கு, இதெல்லாம் ஜோதி சோமயாகத்தை என்னால பண்ண முடியும். ஆனால் நான் ஜோதி சோமயாகத்தை எனக்கு அதிகாரம் ஆக்கி புதகம் அதனால கிடைக்கிற சொர்க்க பலன் எனக்கு அபேட்சை இல்லை. அதனால நான் ஜோதிஷ்யாகத்தை பண்ணாட்டா எனக்கு இன்னும் பிரத்யவாயம் வராது, ஏன்னா அதனால ஏற்படுற பலன் எனக்கு வேண்டாம், அதனால நான் அதுக்கு அதிகாரி இல்லை. ஏன் சரி சாமி உங்களுக்கு என்ன பலத்தில் அபேட்சை இருக்கு? எனக்கு மோட்ட பலத்துல பகவத் பிராப்தி தான் அபேட்சை, பகவத் பிராப்திக்கு பக்தி ஒன்று ஒன்று இருக்கு கண்டிப்பா அப்படின்னு கேட்டா, ஐயா அதுல எனக்கு அஸ்தித்வம் இருக்கு சாமர்த்தியம் இருக்கு, அதனால நான் அதுக்கு அதிகாரி இல்லை. உபாசனமான பக்தி யோகத்தை பண்ண அதனால கிடைக்கக்கூடிய பகவத் பிராப்தியாக பகவானுடைய பரிபூர்ண அனுபவம் நீக்கிறீங்க, அந்த மோட்சத்தில் கிடைக்கல, அதுல எனக்கு அஸ்தித்துவம் இருக்காது அபேட்சை இருக்கு, அபேட்சை என்ன பிரயோஜனம், என்னால செய்வதற்கு சாமர்த்தியம் இல்லை, அதனால எனக்கு ஜோதிஷம் யாகத்தையும் அதிகாரம் இல்லை அஸ்தித்வாபாவாது, எனக்கு பக்தி யோகத்தையும் அதிகாரம் இல்லை சாமர்த்தியாபாவாது, எனக்கு எதுல அதிகாரம் இருக்கு பிரபத்தியில் அதிகாரம், அதுல பிரபத்தியெல்லாம் உண்டாகிற பலன் எனக்கு அச்சிக்கவும் இருக்கு, அந்த பிரபத்தியை அனுப்பிக்கிறது சாமர்த்தியமும் அதுக்காக ஆச்சரியம் அனுப்பிக்கிறது எல்லாம் இருக்கு. எனக்காக அது வீட்டு போட்டு அனுப்பிச்சது ஒரு ஆச்சாரியம் இருக்க, அதுதான் முக்கியம். ஏ பிரபத்திக்கு ஞானம் வேணும், ஞானம் இல்லாத பிரபத்தி பிரபத்தி பண்ண முடியாது, அந்த ஞானம் எனக்கு இல்லை அவனுதான், ஞானம் உள்ளவர் தன்னுடைய ஞானத்தை கொடுத்து என்ன பெயில் யூஸ் பண்ற, அதான் ஆச்சாரம். அதனால இப்ப எனக்கு சாமர்த்தியத்துக்கு அதையும் சேர்த்துக்கணும், ஆச்சரியம் அனுமதிக்கிறோம் ஆச்சார சம்பந்தத்தை தேடி இதான் சாமர்த்தியம். இப்போ என்ன புரியுது அத்தீர்ப்ப சாமர்த்தியம், இப்போ தேவாதீனா உபாசன அதிகார அஸ்தி பகவான் பாதராயணா மன்னியதே சதுபரியதி பாதராயணா சதுபரியதி என்னோம் மனுஷா உபரி வர்த்தமான தேவானாமபி உபாசன அதிகாரோ அஸ்தி இது பகவான் பாதராயணோ மன்னியதே, இது சாத்தியம். அது என்ன கேட்கும் கேட்டா சம்பதா தேகாம் பிரம்மோபாசனை தற்பலே தற்பலே அஸ்தித்வ சாமர்த்திய சம்பவம், தேவதைகளுக்கு அஸ்தித்வம் இருக்கு, ஏன்னா தேவதைகளுக்கும் என்னதான் தேவதா சரீரமா இருந்தாலும் பிராக்கிருத சரீரம் இருக்கு, பிராக்கிருத சரீரமானது அநேக துக்க ஜனகம், அவர்களுக்கு கிரேகங்களும் நம்ம கூட அதிகமா இருக்கு, நமக்கு அவர்களும் கொஞ்சம் பரவாயில்ல, நமக்கு அல்ப கிளேசங்கள் வேதாபகார குருபாதக தைத்திய பீடாதி ஆபத் விமோசன வகிட்ட பலப்பிரதானி அதோட ஆபத்து கிளேசங்கள் நம்மளுக்காக அதிகம், அவர்களுக்கு உண்டான ஞானத்தால நாம பரமாத்மா உபாசனம் பண்ணோம்னா நமக்கு இந்த கிளேசங்கள் எல்லாம் கொடுக்கக்கூடிய இந்த பிராகிருத சரீரம் போய் நம்ம சம்சாரம் வந்து நிமித்தர்களாக நாம முத்தோசம் ஆகிட்டு நிம்மதியோ இல்லாமல் தெரியும். அதனால அவர்களுக்கு உபாசன தளத்துல அஸ்தித்வம் இல்லை, அவர்களும் மோட்சத்தை மோட்சத்தை அர்ச்சிக்கிறார், ஆனா அவர்களுக்கு அதிகாரப்பூர்வமாக தங்களுடைய அதிகாரிய சிட்டி கட்டிருக்கும் விளையாட்டு பாது இது இது இந்த அதிகாரம் தான் அவருக்கு உத்தரவுதம், திவ்யா பால்கள் விசேஷிக்கணும் ஏழு சந்தேகிக்காத்மா சித்திரம் பிராப்த விதிகளின் சற்ற பந்துவாதய விஸ்வாச்சாரியாக விதி சிவமுகாக அதிகாரம் பொருந்தார், நான் இந்த சிட்டிக்கு அதிகாரி நாம் சமூகத்துக்கு அதிகாரின்னு உதாரணம் எத்தனை காலம் உட்கார்ந்து
சத்ரபுத்திரிகள் தான் கூட தமிழ். திருத்த சத்ரபுந்தியாதிகள் எல்லாம் பாட்டிக்கு விக்கிரிக்கு செய்து அவர்களுக்கு கருக மோட்டம்தான் இருக்கும். வசிஷ்டாதிகளுக்கு ஆணுக்குழியும் விக்கிரிக்கு செய்தேயும் இந்த விளம்ப மோட்டம்தான் அவிளம்பையான மோட்டத்துக்கு ஹேதுபூதமான கட்டாட்சம் கேசம் ஆரம்பத்திலே கிடைக்கும் என்று தெரியாது. இவருக்கு தெரியாது அந்த அவருக்கு அந்த பெருமாளுக்கே தெரியாது. அந்த அந்தந்த கட்டாயம் பண்ணும்போது அவனுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்ததுனால வைஷப்ப நெருக்கடி இருக்கோ அப்படின்னு சொல்லுவான். அதனால அவனுக்கே அந்த கணம் வந்து தெரியாது. அதனாலதான் தெரியாதுன்னு சரியா தனக்கு தெரியாதுன்னு சொல்ல கட்டாயம் பண்ணவனுக்கே இந்த கட்டாயம் யாருக்கு பண்ண போறோம். இந்த கட்டாயம் யாருக்கு பண்ண போது தெரிஞ்சா இவரு பண்ணலாம் இவரு பண்ண முடியாது. அதனால பிடிக்காதவன் போது முடிவு பிடிச்சவங்க கண்டப்பட்ட ஏன்னா வைஷமியர் என்கிற பிரசர்ந்தி இருக்கக்கூடாதுன்னு சொல்றா அவனுக்கே தெரியாதுன்னு சொல்றான். அந்த கட்டாச சமயத்துல அவனுக்கே தெரியும் யார கட்டாச்சு. அதனால இப்ப நம்ம வேண்டிய விஷயம் என்ன, தேவாதீனாம் பிரம்ம பிராப்திக்குரிய பலமாகிற அதாவது உபாசனத்துடைய பலமாகிற பிரம்ம பிராப்தியில அவளுக்கு அர்த்தம் இருக்கிறது. ஏன்னா அவர்களுக்கும் தேவ சரீரம் பிராஸ்த சரீரம் இருக்கு. அந்த பிராஸ்த சரீரத்துக்கு சுகபுத்திராதிகள் இருக்கு. அந்த சுகபுத்திராதிகள் என்று விடுபட்டு நிரந்தர ஆனந்தத்தை அடைவதற்கு பிரம்மோபாசனம் கட்டவியல் என்று பிரம்மோபாசனத்துடைய பலத்தை அவர்கள் கற்பிக்கணும். சரி, இது பொருள் பற்றியும் விட்டுக்கணும். அதுக்கு மேல பொருள் பற்றி என்னன்னா இவர்களுக்கு பிரம்மோபாசனம் பண்ணுவதற்கு அதுக்கான சாமர்த்தியம் கிடையாது. அதனால இவர்களுக்கு ஏன் சாமர்த்தியம் கிடையாதுன்னா அவர்களுக்கு சரீரம் கிடையாது. தேவாதீனா கரச்சரணாதி யுத்த நம்ம போல கால் கை சலை இத்தியாதிகளுடைய சரீரம் அவர்களுக்கு இல்லை. பிரம்மோபாசனத்துக்கோ சரீராதிகளை கொண்டு செய்ய வேண்டிய கர்மாக்களை எல்லாம் அண்டம் அங்கங்களை அனுப்பிக்காம அங்கேயே அனுப்பிக்க முடியாது. சகலாங்க உபசம்ஹாரே காமியம் கர்ம பிரசித்தி. எந்த கர்மாவுடைய பூர்ணமான பலப்பிரதமோ அங்கங்களோடு பூர்ணமாக செய்யப்பட்டால்தான் இவர்களுக்கு பிரம்மோபாசனத்தில் அங்கமாக அனுப்பிக்க வேண்டிய சர்ணாசிரம தர்மங்கள் அவைகள்லாம் அனுப்பிப்பதற்குரியதான இந்த சரீரம் இந்த கரச்சரணாதி அவைகள் சரீரம் இல்லை. ஆகினாலும் இவர்களுக்கு சாமர்த்தியம் இல்லை. அஸ்தித்வம் சாமர்த்தியம் ரெண்டு சேர்ந்தாதான் அஸ்தித்வேன சமர்த்தமா சிகதனும் சம்பிண்டிதாதி அப்படின்னு பிரபத்தி யோகியாதி பார்த்து அஸ்தித்வேன சமர்த்திதா அந்த சமர்த்தம் சிகதனும் மூன்று பிரகாரமாக இருக்கிறது. அது சம்பிண்டிதாதி இவர்கள் ரெண்டு ஒன்னா சேர்ந்ததான் அஸ்தித்வம் சாமர்த்தியம் சேர்ந்துதான் அதிகாரம். இப்போ இவர்களுக்கு அஸ்தித்வம் இருக்கிறது ஒப்புக்கொண்டாலும் நாமத்திய அபாவாது இவர்களுக்கு சரீரம் இல்லை. சரீரம் இல்லாததால உபாசன அதிகாரம் இல்லை. சாங்கமான உபாசனத்தை அனுப்பிப்பதற்கு அபேட்சிதமான கிரியைகளை செய்வதற்கு சரீரம் இல்லாதபடியினால சேஷம் உபாசனை அதிகாரம் நாஸ்தி அப்படின்னு பொருள். சரி, இந்த பொருள் பட்சத்துக்கு என்ன பார்க்கணும்னு கேட்டா தேவாதிகளுக்கு சரீரம் இல்லை. அதனால பூர்வ பட்சி தன் மனசுல இருக்கிட்ட நான் எதனால தேவதைகளுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொன்னேன்னு கேட்டா ஏன் வந்து அவைகளுக்கு சாமர்த்தியம் இல்லைன்னு சொன்னேன்னு கேட்டா சேஷாம் சரீரம் ஆகி சேஷாம் சரீர அபாவாது அப்படிங்கிறத பூர்வ பட்சி ரெண்டாவது சூத்திரத்துல முதல் சூத்திரம் சித்தாந்த சூத்திரம் தன் உபரியது பாதராயணா சம்பவா பாதராயணர் அஸ்தித்வ சாமர்த்தியம் சம்பவாது தேவ தேவர்களுக்கு பிரம்மோபாசனத்துக்கான அஸ்தித்வம் பிரம்மோபாசன ஜெரிய பல அபேட்சா பிரம்மோபாசனுக்கான சாமர்த்தியம் இவைகள் நன்றி இருப்பதால் தேவதைகளுக்கு அதிசாசனத்தை அதிகாரம் பாதராயணம் சாதிக்கலாம். குரு பற்றி அஸ்தித்வம்னா அது போட்டேன் சாமர்த்தியம் நாசி புதக சாமர்த்தியம் நாசி அதை அனுப்பிப்பதற்கான சரீரம் இருக்கணும். சரீர ரகிதத்தையே கிரியாக்கரண சாமர்த்தியம் நாசி
அந்த கிரியைகளும் உபாசனத்துக்கு அங்கம். உபாசன அங்கபூதானா உபாசனத்துக்கு அங்கமா இருக்கக்கூடிய வர்ணாசன தர்மங்களை எல்லாம் அனுஷ்டிப்பதற்கு கை கால் போன்றவைகளை வாய் போன்றவைகளான சரீரம் சமயம் வேளாண் பிராமணா வீடு செஞ்சு எங்கேயான தானியம் சமதானா தனியான ஒரு தோஷ நமஸ்காரம் கை கால் எல்லாம் வேணுமே. இதுல இல்லாட்டா இந்த அங்கங்கள் இருந்தா எப்படி உபாசனம் பண்ண முடியும்? அதனால வேணா உபாசன சாமர்த்தியம் நாஸ்தி அப்படிங்கறத சொல்றேன். அவர்களுக்கு சரீரம் இருந்தால் என்ன அப்படின்னு கேட்டா, அவர்களுக்கு சரீரம் இருந்தால் கர்மணி விரோதா விரோதகா கர்மணி இது சேர் விரோத கர்மணிங்கிறது கூறுபட்சியுடைய ஆபாசம். ஏன் அவர்களுக்கு சரீரம் இருந்தால் எத்தனை சரீரம் இருக்கு? ஒரு 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 கடுமையான ஜீவனுக்கு ஒரு கர்மவசியனான ஜீவனுக்கு அவனுடைய கர்மானுபவம் ஒரு சரீரத்தான் இருக்கும். அகர்மவசியனான விபுவான பரமாத்மா பல சரீரங்களே இருக்கலாம். பரமாத்மாவுடைய அநேக சரீர வசிக்கும் அகர்மவசியத்தும் இவனுக்கு கர்மவசியனான இவனுக்கு கர்மானுபவம் ஒரு சரீரம். தேவாதிகள் எல்லாம் உபாசனம் பண்ணி பலால் பலா பெற்று விட்டா கர்ம விசேஷம் தானே. அப்ப அவருடைய எத்தனை சரீரம் இருக்கும்? ஒரு சரீரம். அந்த ஒரு சரீரத்தை கொண்டு அவர்கள் என்ன பண்ண முடியும்? லோகத்துல ஒரே நாள்ல இல்லையா பல பேர் ஒரே யாகத்தை பண்றாங்க. உலகத்தோட அத்தனை பிராமணர்களும் ஜோதிஷோம யாகத்தை வசந்த ரூபத்துல தான் பண்ணணும். அந்த வசந்த ரூபத்துல இந்தந்த நாள்ல பண்ணக்கூடாது, இந்த நாள்ல பண்ணலாம். அதனால ஒரே நாள் எல்லாரும் இந்திர ஆகத்த ஹரிவ ஆகத்த அக்னி ஆகாதி கூப்பிடுறா. இந்த இந்து நாள் தனியாக இருந்தா ஒரே நாள் ரொம்ப வேண்ட கூட ஒரே நாள் ரெண்டு பேரே அந்த தூரம் சுத்தி யாருக்காவது கெட்டது வாங்கிட்டா நான் கெட்டது வாங்கிட்டேன் பரவாயில்ல. அப்படி இருக்கும்போது அத்தனை பேரும் ஒரு ஒரு நாள் யாகத்தை பண்ணி எல்லாரும் அவ்வளோ யாகத்தை ஹரிவ ஆகச்ச இந்திர ஆகச்ச இல்ல அர்ஜுன ஆயாகிட்டே அவங்க கூப்பிட்டாங்கனாக்க எது ஒரு செல்வது. அதனால சுகப கர்ம சந்நிதி அப்படிங்கிற சாஸ்திரத்துக்கு ஒரு இந்திரன் சுகப்பத்தா அத்தனை யாகங்கள் இருக்கிறான் அப்படின்னு சொன்னா இந்திரத்திய கர்மபட்சிய ரூப சரீரே பத்தி இந்திரனுக்கு கர்மபட்சியமான ஒரு சரீரம் இருக்கிற பட்சத்துல அதனால முகம சர்ம கர்ம சந்நிதி கிடையாது. அப்ப இவ்வளவு சொல்ற சர்ம கர்ம சந்நிதி இல்லாமல் போகட்டமே சேனக்கின் அதனால வந்து கேட்டா அப்ப கர்மம் இன்னொரு விரோதம் வரும். அது என்னன்னு கேட்டாக்க எல்லாரும் இந்த இந்திராய பாதந்ததாமி அப்படின்னு இந்த இந்த இது இந்திராய அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை வாங்கிட்டு இந்திரனே வரல அப்பவும் யாதம் கேட்போம். யுகப கர்ம சந்நிதி நாஸ்தி இந்திராதீன சுவாக கிரகணமும் நாஸ்தி இது கர்மணி விரோதா பிரசத்தியதை. யாகாதி கர்மணி யாகம் முதலான கர்மாக்கள்ல விரோதா பிரசத்தியதை ரெண்டு விரோதம். ஒரு விரோதம் யுகப கர்ம சந்நிதி இந்திரன். ஒரு இந்திரன் அழைக்கப்பட்டால் எல்லா யாகங்களும் யுகப்பத்தாக அத்தனை யாகங்களும் இந்திரன் வரான்னு சொல்றது அது இந்திரனுக்கு இந்த சரீரம் தான் முடியாது. அவங்க ரெண்டு ஏதாவது யாரும் நடக்க வேண்டாம். மற்ற யாருங்களா இந்திரன் தானே நடக்கும் நடந்துட்டு உடனே அப்படின்னாங்க. அப்ப அந்த 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 யாருங்கள யார் அந்த பாகத்தை தெரிஞ்சா ஆகினால இந்திராதி தேவானா இந்திர அக்னி வாழ்வு ஒரு நாள் தேவானா இல்லையா தேகம் சரீர அபிபதனே அவர்கள் சரீரம் உண்டு கர்மணி விரோத பிரசஞ்சதே கர்மணி கிங்கூபா விரோத பிரசஞ்சதே யுகபத் கர்மணி கர்மணி சந்நிதி அபாவ
அந்த ஹரிபாக கிரகண கிரகண அபாவகா ஆகிட்டு ஜீரோ கிரகம் சம்பவம் அது குருபக்ஷனுடைய அந்த சித்தாந்தம் செய்திருக்கிறார். விரோத கர்மணி கர்மன் விரோதம் ஆகிட்டு இதனால அநேக பதிப்பட்ட ஒரு ஜீவன் கர்மபக்ஷனாக இருந்தாலும் கூட அவன் பல சரீரங்கள்ல பல சரீரங்களை கொண்டு அவன் விபுவா இல்லாத பட்சத்தில் அதனால ஒரு சரீரத்தை தவிர மற்ற சரீரத்தில் ஆத்மா இருக்க முடியாதே தவிர ஒரு சரீரத்தில் ஆத்மா இருந்து மற்ற அநேக சரீரங்கள்ல தர்மபூத ஞானத்தால முக்தனை போல அபாவம் பாகவியாக பாவம் ஜெயின் நீ விசல்பாமன்னா முக்தன் சரி உண்டா கிடையாதா? எதனால பல சரீரங்கள் எடுத்தாங்க ஒரு சரீரம் இருந்தா பல சரீரம் ஏறும் அதான் முக்தனுக்கு சரி பண்ணுங்க. ஏகதாபதி திருதாபதி பஞ்சதாபதி சப்ததாபதி நவதாபதி அநேகதாபதி அபரிசித்தாபதி இல்ல அநேக சரீரம் இருந்தா அந்த பிரகாரம் அதனால ஒரு சரீரம் இருந்தால்தான் அது மூணு சேர்க்கமா அஞ்சு சேர்க்கமா இருக்கணும் ஒன்னும் ஒண்ணு இருந்தா தான் அது எத்தனையா மல்டி பிளே பண்ணி அப்புறம் வரணும் ஜீரோ இருந்தா எத்தனையா மல்டி பிளே பண்ணுவோம் ஏக சேர்க்கை சரீரத்தை அபாவையை பத்தி அநேக சரீரம் ஏற்பட முடியாது அதனால புத்தத்தைய சரியமா இது டெய்லிங்கன்னு முக்கியமான சரீரம் செய்தி உட்கொண்ட வேறு இருக்க மாட்டாங்க இப்போ இதனால அது முத்தமும் கூட அனுபவம் பிரதீபவத ஆவேச சதாசிவத்தை உரத்தை ஏற்றுக்கொண்டு பிரதீபமானது தன்னுடைய பிரபையினால சர்வத்தையும் சூழ்நிலை போல பிரபாதமான இந்த ஜீவன் ஒரு சரீரத்தில் இருந்து அவருடைய ஞானம் அசங்குச்சிதமாக இருந்ததுனா இப்ப நம்ம எல்லாம் ஒரு சரீரத்துல இன்னொரு சரீரத்துக்குள்ள காரணம் என்னன்னா அசங்குத ஞானம் இருந்தால் ஒரு சரீரத்தில் இருக்கிற ஆத்மா தன்னுடைய அசங்குத ஞானத்தால பல சரீரங்களில் ஜாக்கிட்டு காரியங்கள் இது குற்றதுஷம் சுத்தி சுத்தியாவது சௌகரியாது அவர்கள் தங்கள் யோகம் ஆகாசியத்தினால பல சரீரங்களில் பிரவேசித்தார்கள் சொல்லப்பட்டது ஏகம் பிரச்சனாது அவர்களுக்கே அப்படின்னு சொன்னாக்க இவர்களுக்கெல்லாம் இல்ல பகவான் இவர்களுக்கெல்லாம் அநேக யாகங்கள்னால இல்ல ஆராதிக்கப்படுகிறதான அந்த அதிகாரத்தை கொடுத்து இவர்களுக்கு பகவான் கொடுத்திருக்கிறதான சக்தியினால கர்ம ஆராதிக்கிற சக்தியினால தனக்கு பிரதிநிதியா இவர்களை வச்சு இருக்கும் இறை இருக்கணும் ராஜா வந்து வெளிக்கட்டணும் எல்லாம் ராஜ எடுக்க முடியாது சொல்ல முடியாது அதனால அங்கங்க கலெக்ஷன் இருக்கு அங்கங்க ஒரு வருஷம் கொடுத்துருக்காங்க அவர்கிட்ட கொண்டு கொடுத்து ரசிவாங்க அவ கொண்டு ராஜா கொடுத்துருவாங்க அதை மாதிரி தான் அந்த குண்டு இருந்த ரசிவாயி ஒரு நாள் இவருக்கு ஆராய்ச்சி சொல்லுறாரு இவ அந்த ஆராய்ச்சி பண்ணிவிட்டு தங்கி பார்க்க முடியாது எல்லாம் சொல்லலாம் அவர்கிட்ட கொண்டு கொடுத்தோம் இல்லையா அந்த கலெக்ஷன் பண்ற அதிகாரிக்கு ராஜா சம்பவம் கொடுத்த மாதிரி பெருமாள் இவருக்கு அஞ்சாம் பட்சம் கையார் சக்கரத்திலும் அதாவது இவர்கள்லாம் இந்த தேவதைகளுக்கெல்லாம் பெருமாள் இல்லையா இவர்களுக்கு அந்த யாருக்கு போய் இங்க பார்த்தா எத்தனையாக போய் அத்தனை செடிகள் போய் அதனால இவர்களுக்கு இல்லையா பகவானுடையதான நியமன சாமத்தை எல்லா கர்மாக்களையும் இவர் சந்தித்து பண்ணி இவர்கள் கல்பாக கிரகித்தல் வந்து பெருமாள் திருவடிகளை சமர்ப்பிப்பார் சதப்பம் இவர்களுக்கு பெருமாள் கொடுத்திருக்கிறதான பலத்தினால சக்தியினால இவர்களுக்கு அநேக பிரதிபத்திய சத்தனாது விரோத கர்மையை இனப்பட்டிருக்கிறது நம்ம சரீரம் மாதிரி இல்லை சௌந்தர்யாதிகளுக்கே மனுஷரீரத்துக்கே யோக மகிமையினால அநேக பிரதிபத்திகள் ஏற்படும்னாக்க தேவ சரீரத்துக்கு பகவான் கொடுத்திருக்கிற சக்தியினால் அவர்கள் அந்தந்த யானைகளுக்கு ஆராய்ச்சியா பெருமாள் நியமிச்சிருக்காங்க அந்த ஹரிதாகத்தை பெருமாளுக்கு ரெப்ரஸண்டேட்டிவா அவர் வாங்கிட்டு பெருமாள் சமர்ப்பிக்கிறார் அவர்களுக்கு அநேக பிரதிபத்தையே ஒன்று விரோதம் இல்லை அநேக சரீரத்தோடு இருக்கிறது ஆகினால அநேக பிரதிபத்தைய தர்சனாது லோகத்திலேயே சைப்பு சௌகரியாதிகள் யோக மகிமா அநேக சரீரங்களை எடுத்து
காரியங்களை செய்வது பார்க்கப்பட்டிருப்பதால் தேவர்களுக்கும் பகவான் நியமனத்தினாலே பகவானால் கொடுக்கப்பட்ட அவர்களுக்கு கர்த்தவ்ய விசேஷத்துக்காக அவர்களுக்கு அநேக பிரதிபத்தையே வைதிக சப்தம் சும்மா நாம வச்சேன் இல்லை அந்த வைதிக சப்தங்களுக்கு எல்லாம் விரோதம். எப்ப விரோதம் வரும் அப்படின்னா இந்த சரீரம் இருந்தால் அந்த சரீரம் நிச்சயமா பிராச்சித சரீரம், அவன் முக்தன் இல்லை, அவன் நித்து பூதி இல்லை, அவன் பரமாத்மா இல்லை, அவன் ஒரு பத்த சிந்தன் மனுஷன் உத்தரிவர்த்தமான ஒரு பத்த ஜீவ சேர்க்கிறார். அதனாட்டி அவர்களுக்கு ஒரு சரீரம் இருந்தால் அந்த சரீரமானது அவருடைய பிராரம்ப கர்மங்கள் உண்டாகி அவருடைய பிராரம்ப கர்ம கேட்டும் வினாசி, அதான் பிராகிருத சரீர லட்சணம். பிராரம்ப சரீரத்தின் லட்சணம் அவினாசி ரேகமாத்மா ஏற்கனவே சமுதாய பாண்டியம் அது நினைக்கும். இந்த பாண்டி மற்ற கூட்டங்களான சரீரத்தால் உண்டாகி அதனுடைய வினாசத்துல அதனால அந்த சரீரத்துக்கு ஒரு நாள் வினாசம் இருக்கு. அப்படி அவர்களுடைய சரீரத்துக்கு விநாசம் வந்துட்டான். இப்ப இந்திர சப்த வாக்கியம் சொல்லிட்டான்னாக்க இந்திரனுடையதான வர்த்தமான காலத்துல இந்திரன் ஒருத்தன் இருக்கிற காலத்துல இந்திர சப்தத்துக்கு சுட்டி காட்டப்பட்ட இது ஒரு இந்திரன் வர்த்தது. இந்திரசிய உற்பத்தே சரீரச தினசத்திய பச்சாத்தம் இந்திரோ நாம நக்சத்திர தேவதத்தாங்க இதானே அதன் தேவதத்தான் சொன்னால் தேவதத்தனுடைய சரீரம் இருக்கும்பொழுது தேவதத்த சப்தத்துக்கு விஷயபூத்தனான தேவதத்த சப்தம் நிர்தேசிக்கப்படும். தேவதத்தன் பிறகு சொன்னாலோ தேவதத்திய வினாசா ஊர்வம் வா தேவதத்த சப்தத்தால் குறிக்கப்படுகிறார் இல்லை. தேவதத்த சப்தமானது ஊசியமாக இருக்கு ஒருத்தான் பண்ணணும். தேவதான் ஸ்மிருதி விஷயமா மட்டும் இருக்கின்ற தேவதம் இருந்து போயிட்டாங்க. அதனால அயன் தேவதப்பகா அப்படின்னு காட்டுறதுக்கு யாரும் இல்லை. அது மாதிரி இந்திராதி சப்தங்கள் இந்திராதியெல்லாம் சரீரம் சரீர வர்த்த பேச்சு இந்திராதிகள் சரீரம் இருந்து இருந்தாங்க. சரி இருபது கிழமையும் ஆகும் ஒரு வழி சொல்லிட்டேன் அதுக்கு. ஆனால் இந்திராதி சப்தங்கள்லாம் வைதிக சப்தங்கள். அந்த வைத்திய சப்தங்களுக்கு அர்த்தாபாவ ரூபமான வைத்தியம் ஒரு கால விசேஷத்தை உள்ள ஒரு பதார்த்தத்தை சுட்டி காட்டுறது இங்கு வைத்திய சப்தங்கள். ஆனால் அந்த பதார்த்தத்தை உற்பத்திக்கு அந்த சப்தத்தை அந்த பதார்த்தம் வினாசா உத்தரம் அவைகளுக்கு சுட்டி காட்டுற பதார்த்தத்தை சொல்லாவிட்டால கேட்காம அப்பசூன்யத்துவம் பண்றது. ஒரு நேரத்தில் அதுக்கு அர்த்தமத்துவம் இருக்கு, இன்னொரு காலத்துல அர்த்தசூன்யத்துவம் இருக்குன்னா அந்த வைதிக சப்தங்கள்லாம் அனித்திய சப்தங்களா இருக்கு. ஆனா வேத சப்தங்களும் நித்திய சப்தங்கள். இந்த இந்திராதிகளுக்கு சரீரத்தை இந்திர அக்னி வாயுவாதிகளுக்கு சரீரத்தை விட்டுருந்தால் அவர்களை குறிக்கக்கூடிய வைதிக சப்தங்கள் வேத வேத வேதத்தில் உள்ள சப்தங்கள் எல்லாம் அனித்திய சம்யோகம் அனித்திய அர்த்த சம்யோகத்தை விட சப்தம் அனித்தியமா போகுதுன்னு அனித்யார்த்த சம்யோகாது அனித்தியமான அர்த்தத்தை இல்ல சத்சம்யோகாது அந்த சப்த அனுப்பம் அர்த்தம் அனுப்பியமா கூட சத்தம் அனுப்பியம் சப்தம் நிச்சயமான கேட்கக்கூடாது. மடி வெட்டியா இருந்தாலும் வீட்டு வெட்டியை கொண்டு
அது படிவெட்டு பிரயோஜனம். இல்ல சப்தகிரித்துவம் போகணும், ஆத்மசாரித்துவம் வந்து சப்தாத்தையோ சம்யோக அச்சிக்கல அனித்யாத் சம்யோகாது சப்தாத்து அனித்து அதுக்கு அத்தோசம் கொண்டா சத்து பிரியாணி மறுபடியும் சுத்தான் என்னன்னா பொண்ணு ஊற்றி பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுத்துருங்க ஒரு உயிர்ப்பு வச்சு பொண்ணு கொடுத்தாருனாக்க சப்து சப்தத்தை நிறுத்தம் பௌத்தனாங்க கதாபி அனித்தத்தை அத்தியத்து சொன்னாச்சு. அதனால சப்தே விரோதான சத்தியான வைத்திக சப்தம் லௌகிக புத்தி மீமாசன் லௌகிக புத்திவா மூட்டம் இல்லையா லௌகிக சப்தங்களை பத்தி அதுக்கு அப்படியே அவனுக்கு கவலை இல்லை. சப்தே சொன்னா வைத்திக சப்து இல்லையா அக்னி இருக்கிற வாயு ஒரு மாதிரி சத்தம் தேவதா உத்தேசக வைத்திக சப்தங்கள் இருக்கு அந்த வைத்திக சப்தங்கள்ல விரோதம் வரும். என்ன விரோதம் வரும் அப்படின்னா அந்தந்த தேவதைகளுக்கு பிராகிருதமான ஒரு சேரும் அந்த அப்பாவித சரீரமாக வரும் அது பிராகிருத சரீரமாக வரும். அந்த பிராகிருத சரீரத்தை பிராரப்த கர்மாவினால உண்டாகி பிராரப்த கர்மா முடிகிற விநாசத்தை அடைகிற காரணத்தால அந்த சரீரத்துக்கு உற்பத்தி விநாசங்கள் உண்டு. உற்பத்தி விநாசங்களை ஒரு சரீரத்தை உடையவராக இருக்கிற தேவத பிராணிகளுக்கு தன் உற்பத்தை தன் விநாசத்திய ஊர்வந்த சப்த நிர்தேசியனான பதார்த்தம் இல்லாத காரணத்தால ஏன்னா லோகே தேவதத்தாதி லௌகிக சப்தானாம் அனிச்சத்துவம் பிரச்சத்தை ஏனும் இந்திராதி வைத்திக சப்தானாம் அனிச்சத்துவம் இதுதான் விரோதே இல்ல சப்தே விரோதா இது விரோதங்க சப்தம் இங்க இல்ல குரு குரு சேர்ந்து சப்தே விரோதா இது ஏன் சப்தம் நாட பிரபலாது சத்தியசாரமானியா இந்த இந்திரன் அங்கி வாயு வர்ணங்கிறதெல்லாம் ஒரு வியக்தி வாசக தேவதத்த சப்தத்தை போல இல்லை கவாதி சப்தங்களை போல இவைகள்லாம் தத்தம் ஜாதி வாசக தத்தம் பட வாசக சப்தம் இந்திரன்களும் ஒரு வியக்தியை குறிக்கிற சப்தம் இல்லை இல்ல ஒரு இந்திர பரம்பரை அவன் இந்த ராஜபுரிகள் இந்த ராஜபுரிகள்னு ஒருத்தருக்கு அப்புறம் இன்னொரு இந்திரன் இருந்தது இந்திர அபாவா தான் லோக நாசிய அயனிந்திர இந்த இந்திரன் கேட்ட மூணு காலம் வருதோ அப்ப இன்னொரு இந்திரன் சுத்தி ஒரு மண்மந்திரத்து புரிந்து இந்த மண்மந்திரத்துக்கு முடிஞ்சது பிரம்மா அடுத்த வார்த்தை இந்திரன் இப்ப மகாபலிய பிரம்மா விஷ்ணு இந்த புரந்தரன் இந்திரன் போன உடனே இதுதான் சார் பலி அதனால ஏன் பிரசிடன்ட் எல்லாம் வரும் ஏதோ சாமர்த்தியா தெரியுது கொஞ்சம் விஸ்வசனியமா தெரியுது என்ன கண்ணி சொல்றது ரொம்ப கஷ்டம் இயற்கைய சனி திருஷ்டாந்தம் சாமன் மாத்திர அதுக்கப்புறம் அதனால இந்திராதீனா விநாசகால சம்பிராப்தே விநாசா பிராகேவ அன்னி இந்திரக சிஜதே அப்ப இந்திர பதவியானது நேர இவனுக்கு அவர் பாரு. இது மாதிரிதான் பிரம்ம ருத்ர இந்திர அக்னி வாழ் வர்ம யம ஈசானாதிகள் எல்லாருக்கும் இதேதான் தேசான் தேவானா
இந்திராதி தேவான வினாட சமயே இது அந்நிய இந்திரத்திய அது அந்நிய அந்நிய தான் இந்திராதி நான் திருப்தியும் சம்பவம் ஏன் அதனால இந்திரஹாங்கிற சப்தமானது தேவதாதி சப்தம் இது வியக்தி வாசக சப்தம் இல்லை இது கடாதி சப்தம் வந்து ஜாதி வாசக சப்தம் லோகத்துல எத்தனை கோ போயிட்டாலும் கோ இருந்தது கோத்துவம் இருந்தது ஒரு கோ எத்தினா அந்த வெற்றி பெற்று அந்த கோ திரும்பி வராது கோ ஜாதி இருக்கியா எத்தனை கோ போயிட்டாலும் அந்த தேவதத்தாதி சப்தங்களை போல வெற்றி வாட்டக சப்தங்களாக இருந்தால் அவைகளுக்கு வெற்றியவாக அர்த்தசூன்யம் வரும் ஜாதி ஜாதி வாட்டக சப்தங்களுக்கு ஒருபோதும் அர்த்தசூன்யம் சரி அவைகள் ஜாதி வாட்ட சப்தம் எப்படி தெரிஞ்சு போதுன்னு கேட்டா ஏகசிய இந்திரசிய வினாச காலே அந்யஹா இந்திரஹா தத்த சமுத்திரவதி பிரஜாபதியான பிரம்மா என்ன பண்றார் பகவான் கொடுத்திருக்க சக்தியினால இந்திரனுக்கு இந்த சரீர விநாசம் அவனுக்கு அந்திம காலம் வரும்பொழுது அதே அவயவங்களுடைய அதே சன்னிவேசத்தை உடைய அதே சம்ஸ்தானத்தை உடைய இன்னொரு இந்திரனை சிருஷ்டிக்கிறார் இந்த சரீரத்தை அவர் சிருஷ்டிக்கிறார் அதுல இந்திரனாக யாரு எந்த ஆத்மா பிரவேசிக்கிறோங்கிறத அது மேல பெருமாள் தாமும் ஜாத்தியமா இருக்குமா இல்லையா பயிரமா ஆசனத்தில் அமர்ந்திருக்க இல்லையா சட்டையும் கையில் பிறப்புமாக ரொம்ப விஸ்தரிக்கிறது அதெல்லாம் பாசுர பரப்பர விஷயங்கள் விஜயாபம் பண்ணி கொண்டு போக பெருமாளும் இங்க ஐய யாதம் நினைக்கிறதோ அப்படியே அவர் எந்த கண்ணாடி கையில் கொண்டு அதனால பிரம்மத்தை எப்படி பண்றதுக்கு அடுத்தது யார் அப்படிங்கிறது அவர் கேன முடியாது கையில அதனால அந்த ஜீவனை வந்து அதோட பிரதேசம் சரீரம் பிரம்மாவினால பண்ணப்படும் அதுல யார் அடுத்தபடியா இந்திரனாக இருக்கு யார் பெருமாள் சங்கல்பத்தை இருந்தாலும் அவன் வந்து அதை பிரவேசிச்சு ஒரு இந்திரன் எடுத்துட்டு வந்துருக்கும் ஏன் அதனால பூர்வ இந்திரனுடைய விநாசத்தால் இந்திராபாவம் ஏற்படாது இந்திரா முன்னிருந்த இந்திரன் வெக்தி தான் இந்திரனுடைய இந்திராசி அதனால இந்திராதி சத்தான அவித்யாத்ம சம்யோகம் சரி இந்த இந்திரா இந்திராதி சப்தானால் ஏற்றது இந்திரன் சப்தம் சுத்தியில் உள்ள சப்தம் அந்த சுத்தியில இந்திரனுக்கு இந்திரனுடைய சம்ஸ்தானம் என்ன அப்படிங்கிறது சுத்தியில் பிரஜாபதியானவன் அந்த அர்த்தத்தை குலாலகா கடத்திய ஆச்சார ஸ்மிருத்வா ஸ்மிருத்வா இல்ல கடமுத்வாதி ஏவம் பிரஜாபதி வேதோக்கம் இந்திரசி ஆச்சாரம் ஸ்மிருத்வா ஸ்மிருத்வா அந்நிய இந்திரசிய சரீரம் புது தற்ப பரமாத்ம சங்கல்பேன இல்ல இந்திர பட யோகியா கத்து ஜீவா பொறுத்த தபத்தை அர்த்த இந்திரன் நிதி அது யாருமே இல்ல மூடி டிசைட் பண்ற அமெண்ட்மெண்ட்
டூபேஸ் மெஜாரிட்டி வேணும்னா இப்போ வேணும். அதனால யார வந்து நிறுத்தி இருக்காங்க இதெல்லாம் குருமூர்த்தியா விஷயம் அதனால இந்த 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 சிட்டி எப்படி செய்யப்பட்டதுன்னு கேட்டா பிரஜாபதி இப்ப நமக்கு இந்த எங்களுடைய சத்தம் எங்களுடைய ஆட்டாக சம்சாரம் நமக்கு தெரியாது நம்ம அதீனம் வேண்டாது இல்ல அதுக்கு வேதாந்த சர்வாந்த பெருமாள் பிரஜாபதிக்கு பிரம்மாவுக்கு சகல தேவர்கள் யோகை பிரம்மா விதாரத்திற்கும் யோகைக்கு வேதாந்த சுனோதி சர்வான் அதனால அந்த பிரஜாபதிக்கு சர்வ பிரம்மாவுக்கு இந்திரனுடைய சம்ஸ்தானம் தெரியும். அதனால தப்பாத்து இப்போ எந்த இந்திரன் போறானோ எக்ஸிட் ஆகானோ அந்த இந்திரனுடைய சமான சம்ஸ்தானம் சேகத்தோட இன்னொரு இந்திர சேவத்தை சிருஷ்டிக்கிறான். அதுல பரமாத்மாவினால நியூக்தனான ஒரு ஜீவன் இந்திர பத யோகியனான ஒரு ஜீவன் அதுல பிரவேசி அரசு வந்துடுறான். இதெல்லாம் இதனால வந்து இல்ல சப்தகிட்டு அதப்பிரபவாது அதப்பிரபவாதுன்னா வேத சப்த பிரபவாதே இன்னொரு இந்திரனை எப்படி சிருஷ்டிக்கிறான்னு சொல்லிட்டு கேட்டா வேதத்தை கொண்டுதான் வேத சக்தியா இந்திரத்தை ஆக்காரம் குறிச்சுவா அந்நிய இந்திர சரீரம் அதப்பிரபவாது இந்திராதீனம். அதனால சப்த நிரோதிக்கு என்ன அதப்பிரபவாது இந்திராதீனம் இது எப்படி தெரியுது இல்ல பிரத்யக்ஷ அனுமானாட்சியம் பிரத்யக்ஷம் சுத்தி அனுமானம் சுத்தி ஏன்னா வந்து இந்திரன் சுத்தியோ நம்ம வந்து பிரத்யக்ஷம் நம்பிட்டாங்களா இல்ல அனுமானிக்க முடியாது. பிரத்யக்ஷம் நாம சுதி அனுமானம் நாம சுதி சுத்தி ஸ்மிருதி தியானம் அவங்களுடைய என்னென்ன சுத்திகள் என்னென்ன ஸ்மிருதிகள் அப்படின்னு பாக்கிறார் இல்லையா சூத்திரகாரன் திருவுள்ளத்தை பாதிக்கிறார். வேத சப்தேவாலும் அனாதிதனாகேஷா வாது சுட்டா சுயம்புவா ஆதோ வேதமயோ திவ்யா வேத சர்வா நாமம் ரூபத்த பூதானம் சுத்தியான பிரபஞ்சனம் வேத சப்தாபியே சப்தேவாதோ தேவாதீனாம் சகாரதா அந்த பிரஜாபதியான சுப்பிரமுகம் பகவான தனக்கு அனுகிரகிக்கப்பட்ட வேதத்திலிருந்து இந்தாதிகளுடைய சம்ஸ்தான சேஷத்தை அறிந்து அவர்களெல்லாம் சிருஷ்டிக்கிறார் என்று சுத்தி ஸ்துதி என்ற பிரசித்தமான விஷயம். அதனால சுத்திஸ்திருத்தியாதி பிரமாணாது வைதிக வேத சப்தேபியாக இந்திராதீனாம் உற்பத்தி அதனால சப்தே விரோதமா நடத்தது நான் சொல்றது அது நடந்தா அது எப்படி எனக்கு எப்படி விரோதமாக வைதிகாதி சப்தாவே இந்திராதீனாம் உற்பத்தி ஈட்டே இந்திராதீனாம் உற்பத்தியா கடவு வேத சப்திய விரோதா இல்லையா இந்திராதீனாம் சகாரசஹ அதனால அத ஏவச நித்தியத்துவம் எத ஏவச நித்தியத்துவம் இந்த இந்திராதிகளை போலவே வசித்தன் விஸ்வாமித்ராதிகளும் இவைகள்லாமும் சத்தம் இல்ல வசித்தா தான் ஒரே சித்தம்னு சொல்லப்பாது வசித்தர்கள் தோன்றிட்டே இருக்கா விஸ்வாமித்ராதிகள் தோன்றிட்டே இருக்கா ஒரு வசித்த ஒரு விஸ்வாமித்திரருக்கு
இதனால அந்த காலம் வரும்போது இன்னொரு கிட்ட இன்னொரு விசாரணை மாதிரி கட்டி கொடுத்து அவர்களுடைய அதிகாரமானது அப்படியே தொடர்ந்து வரும். இது அதிசாமித்துவத்துக்கு சம்பவதி இவருக்கு காயத்ரி மந்திரமானது விசாரித்தினால திருஷ்டமான மந்திரம் சொன்னா அவர் விசாரணத்துக்கு முன்னாள் காயத்ரி கிடையாது. அதான் பிராமணம் என்ன பண்ணா இப்ப காயத்ரி ஜெபம் நடுவில் வந்ததுதான் அப்படின்னு. அதனால விசாரணை எந்த விசாரணை விசுவாமித்திரர்கள் அனாதியா இருந்ததே தான். பிரசித்த வாமதேவர் கட்ட கலாபாதிகள் அவர்களால புரோக்தம் சாக்கா என்பதனால எல்லா வேத சாக்கைகளும் அனாதி, வேத மக்கள் எல்லாம் அனாதி. அதையே வேத மந்திரம் அந்தந்த ரிஷி திருஷ்டத்துவாது, அந்தந்த ரிஷி இருந்த காலத்துக்கு முன்னால வேதம் இல்லை, அதனால வேதத்தை நித்தியத்துவம் ஆச்சு. நித்தியத்துவம் இல்லைனாங்க எந்த பத்தி உற்பத்தி இருக்கோ அந்த பத்தி நிச்சயம் இல்லை. அப்புறம் அனந்தமா இருந்தாலும் அது நிச்சயம் இல்லை. இல்லையா அனாதியா இருந்தால் அது முடிவு எடுத்துக்கிட்டு இல்லையா நிச்சயத்துனாலே துர்கா புத்தி வந்துருக்கும் இல்ல ராத பிராகபாவ புத்தி வந்துருக்கும். பிராகபாவ அப்பதியோகியாக இருக்கணும், துர்க அப்பதியோகியாக இருக்கணும். பிராகபாவ பிரதியோகிக்கும் இருக்கூடாது. இப்ப இருக்கிற இதான் உற்பத்தியமான கடக பிராகபாவ பிரதியோகி இல்லையா இதான இதானின் வினசியமான கட்டக கடக துன்ப பிரதியோகி. அதனால துன்ப அப்பதியோகியாகும். இப்போ வேத எந்தங்கள் எல்லாம் இல்லையா வேதங்கள்லாம் இது மாதிரி அந்தந்த விஷயங்கள் நேர்ந்துதான் உண்டாகிறதுன்னு சொன்னால் அப்போ வேதத்திய பிராகபாவ பிரதியோகிக்காது உற்பத்தி மட்டுவாது. பிராகபாவ பிரதியோகிப்பா உற்பத்தி மட்டும், துன்ப பிரதியோகிப்பும் விநாசம் இருக்கும். இதுல ரெண்டு ஏதாவது ஒன்று அனுப்பி போகுது அப்படின்னு சொன்னா அத ஏல எத ஏல இந்திராதீனா எதா வேத சப்தேவி ஏவ உற்பத்தி அனாதி இந்திர பரம்பரை பரம்பராயா ஏன் அனாதி வசித்த விஸ்வாமித்திர ராமதேவாதி பரம்பராயான வேத சப்தாவே உற்பத்தி. இது ஒரு அனாதி பரம்பரை. அதனால இல்ல அந்த வசித்த விஸ்வாமித்திர ராமதேவாதிகளான வேத மந்திர சட்டாக்கள் எல்லாம் கூட அனாதியான ஒரு ஜாதிவாத சப்தமான அப்படினால வேத வித்தியாசம். அந்த ஏகத்தை என்கிற காரணத்தாலேயே இல்லை அக்னிங்கிற வாயு உருமாறி இந்த சிருஷ்டி எல்லாம் பரம்பரையாக வேதத்தால் நடைபெற்று வருவது போல வசித்த ராமதேவ விஸ்வாமித்ராதி சிருஷ்டியும் இன்று அனாதிகாரமாக வேத சப்தங்களை கொண்டு பிரஜாபதியினால் சிருஷ்டிக்கப்படுகிற காரணத்தால் வேத நித்தியத்துவம் தரும். ஏதோ ஒரு விசாரணத்தில் ஏதோ ஒரு ஒரே ஒரு விசாரணத்தில் கெட்டியா இருந்தால் ஒரு சில நேரம் வேத உத்தரவா பண்ணுது. அதனால அதையே வந்து நித்தியம் சமான நாம ரூபத்துவாச்ச இதுக்கு மேல குறிப்பிட்டு இன்னும் கேட்க சாமி இதெல்லாம் வேத சப்தங்கள் இருக்கிற வேதத்துக்குனா முதல்ல இப்போ அதாவது சப்தாதிகள் எல்லாம் போய் ஆகாசம் போய் சப்தத்துல சப்தம் போய் அகங்காரம் அகங்காரம் மகத்துலதான் இப்படி லயத்தை அறியறதுனால வேத சப்தங்கள் இருக்கும் பொழுது அந்த வேத சப்தங்களை கொண்டு இந்த பிரம்மா இந்த பிரம்மாவும் இருக்கணும் இந்த வேத சப்தங்களும் இருக்கணும். அப்போ நீ சொன்ன நாட்டப்பிரபவாது பிரத்யக்ஷானுபவான் அப்படின்னு கேள்வி. இப்ப ஒரு பிராகிருத பிரளயத்துல பிரம்மாவும் கிடையாது வேத சப்தங்களும் கிடையாது. வேத சப்த ரூபத்துக்கு மாத்தி தேவமான அனுகூலியுமான ஈஸ்வரனுடைய ஞானத்தோட இருக்கும். சப்தம் கிடையாது, சப்தம்னா அகங்காரத்துக்குள்ள போயிருக்கு அகங்காரம் மகத்துக்கு மகத்தெல்லாம்
அப்போ இதெல்லாம் அது சமான நாமரூபத்துவாச்சாவும் எதிரோதா ஆவருத்தியும் ஆவருத்தினா மகாப்பிரளய உத்தரகால சுட்டிக்கு ஆவருத்தி ஈந்து ஆவருத்தி என்ன முன்ன பண்ணதை அப்படியே திரும்ப பண்றது அப்படின்னு இப்ப இந்த நைவேத்தி காட்டு தொலைவில் அப்ப அங்க அகங்கார இதுல இருந்து மூலப்பிரிவு மகத்து மகத்து அகங்காரம் அகங்காரம் சேர்ந்து தன்மாத்திரை அதுல இருந்து பூத்தங்கள் இதெல்லாம் கிடையாது இல்லையா எல்லாம் ரெடிமேடா இருக்கு இப்ப சுத்தி ஆரம்பிக்கும் ஆவருத்தி ஈரன் இருக்கும் முதல்ல இருந்து ஆரம்பத்தேர் முன்ன செஞ்ச மாதிரியே செய்யறது ஆவருத்தி அது மூலம் ஆவருத்தம் அப்படிங்கிற சப்தத்துக்கு மகா பிரளயத்துக்கு பிராத்திக பிரளயத்துக்கு உத்தர கால சுற்றிக்கு ஆவருத்தி உண்டு ஆவருத்தம் விரோதா முதல்ல கர்மணி விரோதா வேத சப்த விரோதா ஆவருத்தம் ஏன் சப்தம் இல்லாத தெருங்க பிரம்மாவும் இல்லாத மகாத்மைய உத்தர பிராகிருத பிரதய உத்தரகால சுற்றியில விரோதம் சம்பவிக்கும் அப்போ இந்த குருத்வா குருத்வா சுட்டிக்கிற பிரம்மாவும் கிடையாது அவன் சொன்னதுக்கு விஷயமாக வேத சப்தங்களும் கிடையாது அதனால இந்த நியாயத்துக்கு அந்த விரோதம் சம்பவிக்கிறது ஆவருத்தோ விரோதா இருக்கு ஆவருத்தா பத்தி அவிரோதா சாவது சாவதுல இதுக்கு பிரமாதம் இல்ல எனக்கு வந்து அகிரத சாமர்த்தியம் அது எங்க பிடிக்கணும் கற்பனை விரோதா சப்த விரோதா ஒரு கஷ்டம் ஆவருத்த விரோதா சித்தாந்தம் ஆவருத்தாவது அவிரோதா அது கூட அங்கெல்லாம் சூப்பிட்டு கருத்து கொண்டு வச்சிருந்த ஆவருத்தாவதி அவிரோதா குறிப்பிட்டு அபிப்பிராயம் என்ன ஆவருத்த விரோதா இதெல்லாம் சின்ன வரக்கூடிய நைவித்திக இல்லையா அந்த பிள்ளையாதிகள் சம்பவிக்கும் இல்லையா மகாப்பிரளயத்துக்கு உத்தர கால சுற்றியில ஆவருத்தியில இந்த சதுர்முக பிரம்மாவும் இல்ல வேத சத்தமும் இல்ல அப்ப எந்த வேத சப்தம் சுத்தா எந்த புலத்திற்காக சுற்றிக்கப்படுறாங்க அதனால இல்லையா பிராகிருத பிரளய உத்தரகாலீனமான சுற்றியில அது விரோதம் அப்படின்ட்டு ஆதிருத்தாவதி அவிரோதம் சாப்பிடாது விரோதம் எதனால சமான நாம ரூபப்பா இல்லையா ஏன்னா இந்த இதுக்கு முன்கற்பத்துல இருந்தவர்கள் அந்த பதார்த்தமுடைய நாம ரூபத்துக்கும் இவ்வளவுக்கு நாம ரூபத்துக்கும் அது இப்ப நாட்டு அப்படிங்கிறது சொல்ல முடியாதபடி சமான நாம ரூபத்துவாச்ச பரமாத்மா தன்னுடைய சங்கல்பத்தால நாம ரூபங்களை பிரம்மாவால் உண்டாக்க முடியாது நாமருக்குள்ள யார் உண்டாக்கலாம் தேவாகமேதம் புருகம் மகாந்தம் ஆதி சிவன் விசித்திய ரூபான விசித்திய வீரகா நாமானி குறிப்பா அப்படிவதா நாம ரூபங்களை யார் பண்ணலாம் சோழன் தேவதை ஹந்தாய் மா சுக்கோ தேவத அனேன ஆசி ஜீவன் ஆத்மருக்கு அனுப்பிருஷ நாமரூபிய வியாக்காரி அதனால நாமரூபங்கள்லாம் அந்த நாமரூபங்களை எப்படி பண்றான்னு கேட்டா திரும்பியும் அந்த இப்ப ஒரு பிரம்மாவை சுட்டிட்டு இல்லையா இந்த பிரம்மாவுக்கு சுட்டிட்டு பிரம்மாவுக்கு சொல்லுவாங்க இந்த வேத சட்டங்கள்ல முன்ன இதுக்கு முன்கல்பத்தில் இருந்தாலே இருக்கு இல்லையா வேதத்துல கட்டசப்த பிரயோகம் இருக்கு நல்ல கட அனித்திய சப்தம்
அதனால இப்பொழுது இந்த சுற்றில பண்ணப்படுகிற சர்வ சம்ஸ்தானங்களும் பூர்வத்தில் இருந்த சமான நாமரூபத்தா நாமரூபான ஐக்கியா நாமரூபயோகோ ஐக்கியா சமான நாமரூபத்த ஆவருத்தாவுக்கு அனுபவா முன்னர் மாற்றி பெய்தான் ஒன்றுனா ஆவருத்த விரோத சம்பவத்தி இதனால் அதனால சமான நாம ரூபத்தாச்ச ஆவருத்தாவத்தி அதிரோதா தர்சனாத்து ஸ்மிருதே தர்சனாத்துனா வேதம் ஆதிசப்தம் அஹம் வக்ஷ்யே இத்தியாரம்பி உச்சதே கிருத்வானானம் சோழம் அந்தஸ்திதோஹம் ஏன நாம நாராயண இது கல்பே கல்பே தத்த சயான் பூஜா துப்பத்தே நான் ஏகம் பூதஸ் நேதி மகாமத்துல போய் இந்த சைதனாக திரும்பி சுத்தி பண்ண என்ன பண்ற உடனே ஜெருமுக பிரம்மாவை சுத்திட்டு எப்படியா நான் பண்ண மாதிரி என்னால நீதிக்கு நாட்டை படை என்று அயன் முதலான இன்னொரு சுதிரி வர அப்படியே பார்த்து இவர்கள் பௌராணிக் விவாக் தத்த புத்தசிய வேதசிய நாதவு பத்மம் அஜாயத தஸ்மின் பத்மே மகாபாகா வேத வேதாந்த பாரகா பிரம்ம உற்பன்னா தாம் அயோ மயா உக்த சமயோக்தா இல்லையா பிரஜா ஸ்ரீஜ மகாமதே புதைகளை திருச்சி என்று நீ யோனிகளை படை என்கின்றே நான் நினைக்கிறேன். ஆண்டா நாட்டை படை என்று அறிமான இருந்து சுத்தி சொல்லுது சமய பிரம்மா உத்தனா சமயோக்தா பிரஜா சூஜ மகாமதி நாட்டை படை. அதனால அப்பவும் அதாவது மகாபலயத்துக்கு உத்தரகாலீனமான சக்தியிலையும் பகவான் சதுர்முகனை சிக்கித்து பூர்வ கால சம்ஸ்தான ஞானத்தை அவர்களுக்கு உண்டாக்கி வேதங்கள்லாம் நித்தியம்தான், வேதங்கள்லாம் பழைய காலத்துல எங்க இருக்கும் ஈஸ்வரனுடையதான ஞானத்தை பரம முடியா நீமாந்ததாக அவங்களுக்கு அவ வந்து ஒரு நாள் ஒரே ஒரு விஷயமா ரொம்ப டிஃபரன்ஸ் கேட்டு அவரு சப்தார்த்த சம்பந்தம் நிச்சயம் சப்தத்துக்கு அர்த்த சம்பந்தம் நிச்சயம் அவுத்தத்துக்கு சொத்தத்தையான சம்பந்தம் அர்த்தம் அனுப்பலஞ்சு அப்படின்னு சொல்றான். அதுல நையாயுதன் நம்மளோடு கூட அவளுக்கு டைரக்டா டேட பிடிச்சிருவேன். நையாயுதன் சொன்னா இல்ல வாட்சியத்துவம் பதசக்தி உபயோகிச்சு பரமாத்மா நித்தியத்துவம் அனௌபாதிகம் அஸ்மாக நித்தியத்துவம் பரமாத்மா
பரமாத்மா நித்திய பதார்த்தங்கள்லாம் ஈஸ்வரனுடைய உச்சவங்கள் பட்டாரே. அதனால அவுபாரியமா கொடுக்கும். அதனால வாழ்ந்த கூட ஈஸ்வர சங்கல்பத்தால் இல்லை, சப்தார்த்த சம்பந்தம் சொதா நித்திய சம்பந்தம் சொன்னான். அது மேல மேல வாழ்ந்து 16 வாதங்கள் போச்சு. 16 ஈஸ்வரையே நாசிக்கிட்டான். 16 வாதம் அந்த சகல பாஷ்யத்துல சப்தசிய அர்த்த சம்பந்த நித்தியா ஈஸ்வர சங்கல்ப அனதீனஹா. வேகத்துக்குலாம் பகவான் பிறக்கு பிரபாவத்தை சொல்லக்கூடாது, புள்ளி பிரபாவம் தான் சொல்லணும்னு அவருக்கு அறிவித்தார். அதனால ஒன்னு இன்னும் அதீனமாக கூடாது, காட்டக்கூடாது. நாட்டு ஈஸ்வரா வேதாதீனா, நாட்டு வேதா ஈஸ்வராதீனா. அதனால எனக்கு இருந்தும் போனான், அதுவே போனாலும் நான் வையாயும் ரொம்ப தொந்தரவு பண்ணான். 15 வாதங்கள் ஆச்சு, 16 வருஷத்துல சத்தியம் ஈஸ்வரே இல்லையா வேதத்திய தன் சப்தா நான் அர்த்த சம்பந்த ஈஸ்வரங்கள் பண்ணிட்டு ஈஸ்வரையே வராது. ஈஸ்வரன் இருக்கிறது பிரமாணம் உண்டா பார்ப்போம். ஈஸ்வருக்கு பிரமாணம் நம்மளால நெய்யாங்க சொல்ல முடியாது, அவங்களுக்கு அனுமான் பண்ண மாட்டேன். மொத்தத்தை எல்லாருமே பேசு சூத்திரக்காரன் இந்த பாஷிகாரன் தான் சாத்திர வெளிப்பாடு இடத்துல சமன்மையாது. அதனால சமான நாமரூபத்வாத் ஆதிருத்தாவதி அபிரோதா புனக சமான நாமரூபத்வாத் சத்திரக்கின் பிரமாணம் தர்த்தானுமான. அதாவது சுட்டி புதிக்கா தர்த்தன புதிக்கா அதா தேவாதீனாம் சரீரம் அத்தியர் தேவாதீனாம் சரீரத்து கர்மணி விரோதகான சம்பவதி ஏ சப்த விரோதான சம்பவதி வேத நித்யத்துவ விரோதான சம்பவதி மகா மகாபலய பிராந்த பழைய உத்தரகாலத்திற்கு தியாகி விரோதா சம்பவதி ஏன கேனாதி பிரகாரேன விரோதத்தை அசம்பவாது இல்லையா அவட்சேத காலச்சேதேன விரோத அசம்பவாது இல்லையா தேவாதீனாம் சரீர அங்கீகாரே இந்த கட்சி விரோதா. ஆனா தேவாதீனாம் சரீரம் அத்தி தேவாதீனாம் அஸ்மதாந்த அஸ்மதமே இல்லையா பசு தர ஞான சக்தி வந்து சரீர சந்தாதாது சேகம் சாமர்த்தியம் மட்டும் அத்தி அஸ்திப்பும் பூர்வமே நிறுவனம் அந்த அஸ்திப்பத்தை இந்த சாமர்த்திய படி இந்த 4 சூத்திரமும் சாமர்த்திய நிரூபணத்துக்கு தான். சாமர்த்தியம் கடந்து போகிறதே சாமர்த்திய அபாவனா சரீர அபாவே சாமர்த்தியத்தோ சரீர சந்தாவே சரீர சந்தாவே என்னென்ன விரோதம் வரும் அந்த விரோதம் எல்லாத்தையும் கொடுத்து கர்மணி விரோதா என்ன தேவாதீனா கர்மபட்சியத்துவ ஏக சரீர சம்பவம் சொல்லி யுகபத் இல்ல கர்ம கர்மணி டாக்டர் சந்நிதி அபாவ ரூபம் யுகபத் சந்நிதி விரோத பரிகிருதா அநேக பிரதிகத்தை சப்த விரோத சிந்தித்தே நான் அசப்பிரபவாது பிரத்யக்ஷம் ஆவருத்த விரோதா கடவுள் ஆவருத்தாவது விரோதா சமான நாகம் சொல்றாரு. வேத நித்தியத்துல விரோதம் நாசி ஏன்னா வேத திரஷ்டுனா பிரதிஷ்டாதீனா விஸ்வாமித்ராதீனாமதி இந்திராதிபதி வேத சப்த பிரபவாத்தை நான். அதனால தேவாதீனாம் சரீரம் அத்தி என்று சொல்வதற்கு எந்த விரோதமும் இல்லை. அதனால தேவாதீனாம் சரீரம் அல்லி தேவாதீனாம் சரீர சத்வாதி சதி தேகம் சாங்க பிரம்ம வித்யான சாம சாமம் சில பிரம்ம வித்யானம் தான் அது இது மட்டும் போறோம் தியானம் மட்டும் போறாதும் கேட்கிறாரு அப்படி தான் கேட்கிறாரு இல்லையா. அது சாங்கமான பரிணாச தர்ம தர்மங்கள் அங்கமாக கொண்ட சாங்க பிரம்ம வித்யானம் தானே தேவாதீனாம் அதிகாரம் பற்றி சாமர்த்தியம் சாமத்துக்கு காரணம் சரீர சத்பாவம் சரீர சத்பாவசிய விரோதம் இன்று தளபதி பாவம் இன்னும் முக்கியமான ரொம்ப அற்புதமான அதிகாரம். அதனால
இந்த நாலு சூத்திரங்களுடைய பலத்தினால பூர்வ சூத்திரத்துல உபதி மனுஷியான உபதி வர்த்தமான தேவா தேவாதீனாமதி அதிகாரா ஏதம் தேசான் அஸ்தித்வ சாமர்த்திய சம்பவா இது தேவதாதிபதி சதுபதியில் பாதராயண சம்பவா விரோத கர்மடிக்கு அநேகப்பட்டுப்பட்ட தர்சனால் சந்தைக்கு நாட்டப்பிரபவாது சத்தியமா பிரத்யானுமானாத்யா அத ஏவத்தை நித்தியத்துவம் சமான நாமரூபத்துவாச்ச ஆதரத்தாக பெறுவதோ தர்சனா இதுக்கு வேற தேவாதீனாம் அதிகாரம் பௌத்தம் சர்வேஷாம் தேவதா தேவானாம் சர்வாசு அதிகாரம் அசிவா மதுருஜாதித்யாதீனாம் தேவானாம் மது வித்யாதிக்கு அதிகாரம் முன்ன சொன்னதுக்கு அத்தியம் தேவாதீனாம் பிரம்ம வித்யாசு அதிகாரம் அசிக்கே இல்ல கேஷாஜி தேவானா இல்லையா காசாஜி வித்யாதிசு அதிகாரம் அதுக்கு அதிஜாச்சி கழிச்சிருக்க மதுருஜாதித்யாதீனாம் தேவானா மது வித்யாதிசு வித்யாசேஷ அதிகாரம் அதனால நீ அப்படி ஒரு பிளாங்க் செட்டா எழுதி எல்லா தேவதும் எல்லா முன்னுக்கும் அதிகாரம் சொல்ல முடியாது அப்படின்னு வேற அடுத்த குரு கொஸ்டின் அதுக்கு மத்வாதி சம்பவாது அனதிகாரம் செய்யணும் அப்போ ஹரியான 2017 இந்த வருஷம் நமக்கு ரொம்ப விசேஷமான வருஷம். ஏன்னா வாசிகாரருடைய தனத்தாப்பு மகத்துவம் இந்த வருஷத்துல வருது. அதுக்கு முன்னோடியாக நாளையிலேருந்து ஆரம்பிச்சு ஜனவரி 2, 3, 4, 5 இந்த 4 நாளும் 28